பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கலா ரசிகர்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கம். இதிகாசம் கண்ட தலைசிறந்த ஒரு சிவனடியாரின் வாழ்க்கை சரித்திரத்தை திரை வடிவமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். ஓம் தானேஸ்வரி நமஹ. கைலாசபதியில் இதுவே சரணம் தானம்மா, சரணம் உனக்கே. ஜெய் சக்தி, ஜெயவாணி சக்தியே, வணங்கி வந்தோம் பணிந்து நின்றோம் சக்தியே. ஜெய் சக்தி, ஜெயவாணி சக்தியே, வணங்கி வந்தோம் பணிந்து நின்றோம் சக்தியே. நம் வறுமைகள் விலகிட வளமைகள் பெருகிட வர தரும் சாமியும் இதுவே. நம் வறுமைகள் விலகிட வளமைகள் பெருகிட வர தரும் சாமியும் இதுவே. இளம் குடர் விடும் முகமுடன் அருள் ஒளி பரவிட வளம் வரும் ஜோதியும் இதுவே. இதுவே பாருங்கள் அருள் சுரக்கும் நேத்திரமே, இது அட்சய பாத்திரமே. வரம் தேடிய இங்கு மக்கள் வருவார் அன்னையின் அருளாலே. வரம் தேடிய இங்கு மக்கள் வருவார் அன்னையின் அருளாலே. இப்புண்ணிய கேத்திரம் வந்த பின்புதான் பாவங்கள் ஓடாதோ. இதுவே கைலாசபதி. இது குட்டாபுரம் எனும் திவ்ய கேத்திரம். இங்குதான் சக்தி வாய்ந்த தானம்மா தேவி குடிக்கொண்டிருக்கிறாள். இத்திருக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக மூன்று கால பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த தேவியின் பக்தை தான் சாந்தம்மா. காலம் காலமாக இந்த தெய்வத்தை பூஜித்து வந்தவள் தான் இந்த சாந்தம்மா. இவளோ ஆஸ்திகள், இவள் பேத்தியோ நாஸ்திகள். பேத்தியின் பிறந்த நாளன்று வாழ்க்கைக்கு ஒளி தரும் தீபத்தை அணைத்ததைக் கண்டு வேதனை அடைந்தாள். தேவியின் பிரசாதமான போலியை துச்சமாக கருதி விட்டெறிந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். பிரசாதத்தை மதிக்காதவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினாள். நாகரீகம் என்ற புயல் இன்றைய மக்களின் ஞான தீபத்தையே அணைக்கிறதே என்று வருத்தப்பட்டாள். சித்ரா, வெளியில கிளம்பிட்டியா? உங்ககிட்டதான் கேக்குறேன், எங்க போறேன்னு சொல்லு. பாண்டிச்சேரி கான்ஃபரன்ஸ்க்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்.
குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு சொன்னல, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த அந்த அம்மன் கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு வரத நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு பரிச்சை எழுதினவ நான், உங்க தானமா வந்து ஒண்ணு எழுதல. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத சித்ரா, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். பாட்டி, அவங்க ஒண்ணு பொறுக்கி பசங்க இல்ல, they are my good friends. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம இருக்கானுங்க. அவனுங்க சொந்த கால நிக்க முடியல, கடவுள் பிரசாதத்தை தூக்கி போடுறானுங்க. இதுதான் குட் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட லட்சணமா? பாட்டி, அது அவங்க அவங்க இஷ்டம், அவங்களை திட்டுறதுக்கு நாம யாரு? உனக்கு நல்ல படிப்பை கொடுத்த அந்த அம்மன் நம்ம சம்பிரதாயத்தை புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு கொடுக்காம போயிட்டாளே. அத போய் உங்க தானமா கிட்ட கேளு, எனக்கு டைம் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் போணும். சித்ரா, சித்ரா வேண்டாமா, இன்னைக்கு போக வேண்டாம், நான் சொல்றத கேளுமா, நாளைக்கு நீ போலாம். ஏன் பாட்டி என்ன இப்படி படுத்துற? இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ், நான் போய் தீர்ணும்னு சொன்னல. ப்ளீஸ், இந்த குருட்டு சம்பிரதாயத்தை ஏன் காதல போடாத. பாய் சித்ரா, சித்ரா, சித்ரா. தேவிக்கு அர்ப்பணிக்க வேண்டிய வேண்டுதல் விக்கிரகத்தை தேவஸ்தானத்துக்கு அர்ப்பணித்து தன் பேச்சியின் தவறை மன்னித்து விடு தாயே என்று வேண்டிக் கொண்டாள். சுவாமி, இந்த தானமாவோட ஊர் எது? உமரபுரி. அதுக்கு சாந்தம்மா தான், அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொன்னா நேரடியா பாக்குற மாதிரியே இருக்கும். பாட்டி, பாட்டி, குயில் பாட்டி, மயில் பாட்டி, குயில் பாட்டி, மயில் பாட்டி, யார் அப்படி சொல்றீங்க குழந்தைங்களா? உங்களை தான். என்னையா? அந்த பூசாரி சொன்னாரு, குயில் பாடுனா அழகா இருக்கும், மயில் ஆடுனா அழகா இருக்கும், நீங்க கதை சொன்னா அழகா இருக்கும்னு சொன்னாரு. சொல்லுங்க பாட்டி. இந்த அம்மனோட கதையை கேக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? ஆமா, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். பாட்டி, பாட்டி, எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். பாட்டி, பாட்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தானம்மாவுக்கு பிரசாதமா போலிக்கு உள்ள வைக்கிறதுக்காக பூரணம் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்ல நாமளே சமையல் செஞ்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போறோம், நீங்க ஏன் இங்க பண்றீங்க? இதுதான் அந்த அம்மனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரசாதம். இங்க வர்றவங்க பருப்பை வேக வச்சு, வெல்லத்தை இடிச்சு, தேங்காய திருவி போட்டு, சின்ன சின்ன போலியா பண்ணி அம்மனுக்கு நைவேத்தியமா படைச்சா அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். இதுதான் இந்த கோவிலோட மகிமை. இது 800 வருஷங்களா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. பாட்டி, 10 வருஷமா இந்த சாமி போலியே சாப்பிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சக்கரை நோயே வராதா? ஏய் சும்மாடா, அப்படி எல்லாம் பேச கூடாது. பாட்டி, பாட்டி, கதை சொல்லுங்க பாட்டி. கதை சொல்லணுமா? கண்டிப்பா சொல்றேன். கண்ணம்மா, போலிக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் பாத்துக்கங்க, நான் வந்துடுறேன். குழந்தைங்களா, வீரபத்ர சுவாமிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுவாமியோட பரம பக்தா இந்த தானம்மா. இந்த ஊருக்கு பக்கத்துல உமரபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல அனந்தராமன் பங்கஜம்மான்ற தம்பதிகளுக்கு சாட்சாத் அந்த பார்வதி தேவியோட அருளால பிறந்தவதா இந்த தானம்மா. அந்த பாமலரா பிரம்மா.
வீராசாமி அவர்களே, இந்த அம்மனுக்கு படைச்ச பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன். அதோட ருசி ஆஹா ஆஹா, ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு காரம் புளி எல்லாம் சரியா இருந்ததா சாமி? தாயே, நான் சமையல் ருசியை பற்றி கூறவில்லை, பக்தி பரவசத்தின் அம்சத்தை தான் கூற வந்தேன். நாவுக்கான ருசியாக கருதக்கூடாது, தெய்வீகமானது. சிவனடியார் சொன்னால் அது அருள்வாக்குதான். இந்த ஊரில் நான் கண்டது போல் ஒரு மகத்தான சேவையை வேறெங்கும் எப்பொழுதும் நான் கண்டதில்லை தாயே. சுவாமி, நீங்க கல்யாணபுரியில இருந்துதான் வந்திருக்கீங்க? ஆமாம். எல்லா திவ்ய கஷேத்திரங்கள்ல மட்டும் இல்லாம கல்யாணபுரி மண்ணிலையும் பட்ட உங்க பாத மண்ணை எடுத்து என் நெத்தியில பூசினப்போ, குருவே, சாட்சாத் அந்த சத்திய ஜோதி பரமனடியார தரிசனம் செஞ்ச மாதிரியே இருந்தது. நான் பாக்கியசாலிதா. நீ பரமனடியாரை இதற்கு முன் பார்த்திருக்கிறாயா? இந்த உமரபுரிய விட்டு எங்கேயும் போனதில்ல. கல்யாணபுரியிலிருந்து வரும் அடியார்களோட சொற்பொழிவை கேட்டு சுப்பிரமணியபுரம் சீதாராமர் மூலமாக லிங்கம்மா இந்த அளவுக்கு புகழடைந்திருக்கிறாள். இங்கு வந்து போகும் சிவனடியார்களை விட நீங்கள் காட்டும் பக்தியும் பரவசும் தான் இந்த ஊர் மக்களிடம் அதிகமாக தோன்றுகிறது. கடவுளின் ஆணைப்படி பக்தியை பரப்ப ஓடும் நதியைப் போல அந்த பரமசிவனின் புகழை பாடிக்கொண்டே வந்த என்னை இந்த உமரபுரி மக்கள் தங்கும்படி செய்து விட்டார்கள். இவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு எழுதவும் படிக்கவும் கத்துக்கிட்டாங்க. நம்ம லிங்கம்மாவுக்கே எழுத படிக்க கத்து கொடுத்த குரு இவரு. இவளுக்கு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சாமி. அதுக்கு இவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. லிங்கம்மாவின் மனதில் ஏதோ ஒரு லட்சியம் இருப்பதாக தோன்றுகிறது. இப்பொழுதே திருமணமேன்? காலகாலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும்ல சாமி. சரசம்மா, காலகாலத்திலேயே உனக்கு குழந்தை பிறந்ததா? இல்லையே, 16 வருடத்திற்கு பிறகுதான் இவளே பிறந்தாள். அதனால் காலம் கூடி வந்தால் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். லிங்கம்மா, உன் மனதில் என்னதான் இருக்கிறது? எனக்கு முதல்ல சித்த ராமேஸ்வரரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணபுரிக்கு போய் பரமனடியாரையும் அங்க இருக்கிற சிவனடியார்களையும் கண்குளிர பார்க்கணுங்கிறதுதான் என்னோட ஆசை. அனந்து, உனது மகளுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கிறது, அவளுடைய ஆசையை பூர்த்தி செய். சுவாமி, கல்யாணபுரிக்கு போற பேச்சுக்கே இடம் இல்ல. வேற ஏதாவது ஊருக்கு அழைச்சிட்டு போனா நான் போயிட்டு வரேன். எது நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும். சிவன் நன்மையே புரிவான். எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவா, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். குருக்களே, வணக்கம். 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 நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், நல்ல வேளை வந்து சேர்ந்துட்டீங்க, ரொம்ப நல்லதாயிடுச்சு. நீங்க ஊர் ஊரா போக வேண்டாம், இங்கேயே தங்கிடுங்க. லிங்கம்மா, நான் விஜயபுரம் போனப்போ இவங்க எனக்கு அறிமுகமானாங்க. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கு. இவரோட பேரு கிருஷ்ணன், நல்லா எழுத பிடிக்க தெரிஞ்சவரு. இங்கு வந்து போகும் ஞானிகள் சொல்லும் தத்துவங்களை எல்லாருக்கும் புரியற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுவாரு. ஆனா காது தான் கொஞ்சம் கேட்காது. இவருடைய பெயர் கண்ணப்பன். தத்துவங்களை பாடல்களாக எழுதி பாடக்கூடியவர். இவர் பாடுவதை கேட்டால் அந்த பரமசிவனே நேரில் வந்து நிற்பது போல் இருக்கும். ஆனால் பாவம், இவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை தெரியாது. அந்த குறை இருந்தாலும் அவ்வப்போது ஏதாவது சொல்லி எல்லோரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பார். வணக்கம். வணக்கம். கிரிஜாமா, இவங்க சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் வாப்பா, சாப்பாடு போடுறாங்க, கிளம்புறோம். ஏய் ரொம்ப அலையாத, முதல்ல குளிச்சிட்டு வாடா. குருக்களே, இந்த முறை மன்னிச்சிருங்க, முதல்ல சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் வேணா பூஜை செஞ்சிருவோம். கிரிஜாமா, இவங்க தங்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, நீங்க வாங்கம்மா. சரியான ஜோடி சேர்ந்தீங்க. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது. குருடனும் செவிடனும் கூத்து பார்த்த கதை தான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன செய்ய போறீங்களோ வாங்க. ஏமா, கொஞ்சம் நில்லு. என்ன கிளம்பிட்ட? நீ இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருந்த, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கூட விளங்கவே இல்லை. ஐயோ, என்னமோ சொல்ல வர. கர்மம், கர்மம், வா வா. அறிவு இருக்கான் பாரு.
நந்தியா? ஓ, நந்தி பூஜை பத்தி தான் பேசுனாளா? ஐயோ, ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன பாக்குற? தாகமா இருக்கு, தண்ணி குடு. என்ன மரம் மாறி நிக்கிற? தண்ணி குடு. நிஜந்தான் லிங்கம்மா, நீ பார்த்தது நூத்துக்கு நூறு உண்மைதான். 64 கலைகள்ல இந்த சித்து விளையாட்டும் ஒண்ணு. இந்த மந்திரவாதிகள் தவம் செய்யறதுல ரொம்ப கடுமையானவங்க, கொடூரமானவங்க. இதுல துரதிருஷ்டம் என்னன்னா, இந்த சித்தியை பெற்றவங்கள இதை தவறா பயன்படுத்துறவங்க தான் அதிகம். அப்படி பெற்ற சித்தியை தனக்காகவும் தன்னுடைய சுகத்துக்காகவும் பயன்படுத்தி ஊரையும் கெடுக்கிறாங்க, அவங்களும் கெட்டு போறாங்க. நீ பார்த்த மந்திரவாதியும் ஒருவேளை இந்த வகையை சேர்ந்தவனாவும் இருக்கலாம். இப்படி மக்களை கொடுமைப்படுத்துறதுக்காக தன்னோட சக்தியை பயன்படுத்துறது ஏன் செயல் இல்லையா? லிங்கம்மா, இதுல ரெண்டு வகை இருக்கு. மந்திரவாதிகள் பெற்ற சித்திக்கு அல்ப ஆயுசு, நல்லவர்கள் பெற்ற சித்தி சாட்சாத் அந்த சிவபெருமான் அருளை பெற்றது, நிரந்தரமான ஒன்று. இது உலகத்திற்கே நன்மை செய்யும். நம்ம சிவனடியார்கள் யாருக்கு நல்ல சித்தி கிடைச்சிருக்கு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ரொம்ப சின்னவன். இதிகாசத்துல பாகுபலின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க அண்ணன் கூடவே சண்டை போட்டவர். எல்லா சண்டையிலையும் அவரே ஜெயிச்சாரு. கடைசியா திருஷ்டி போர்லையும் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச சாம்ராஜ்யம் நிரந்தரமானது அல்லன்றத புரிஞ்சுக்கிட்டு சாம்ராஜ்யத்தை அவங்க அண்ணனுக்கே கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு தானம் பண்ண பாகுபலி 1000 வருஷங்கள் ஆனாலும் நம்ம மனசுலயே இருக்காரு. ஆனா தானத்தை வாங்கினவரு மனுஷங்க மனசுலயே இல்ல. அத மாதிரி சித்தி பெற்றவங்க நம்ம ஊர்லயும் இருக்காங்க. அந்த வகையை சேர்ந்தவர் தான் நம்ம சீதாராமர். ஓ, மனசு எங்க இருக்கு லிங்கம்மா? லிங்கம்மா, குருவே, நான் சீதாராமையர பாக்குற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது நான் என் வாழ்க்கையில எடுக்கிற முதல் உறுதிமொழி. இந்த விஷயத்த என் தாய் தந்தைக்கு தெரிய வைங்க. சீதாராமைய மகானே, நான் புண்ணியம் செஞ்சவன். உங்களை பார்த்ததுனால நான் தூயவளானேன். சேவை செய்யும் உனது மனப்பான்மை, உறுதியான முடிவு உனது முன்னேற்றத்திற்கு இதுவே ஒரு படிக்கல். வீராசாமி அவர்களே, நல்ல சிஷியைத்தான் தாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். தினமும் வாடாத பூமலர் இவள். இந்த சின்ன வயசுலேயே பெரிய லட்சியங்கள் கொண்டவளாக இருக்கா. என்ன மகளே உன் ஆசை? சொல்லுமா. நான் திருஷ்டியோக சித்தியை அடையணும். திருஷ்டியோகமா? உனக்கா? ஏன் குருவே, நான் ரொம்ப சின்னவளா இருக்கேனா? இந்த திருஷ்டியோகம் எதற்காக என்று நீ அறிவாயா? சாமானிய மக்களோட சேவைக்காக தானே. உனது சுயநலம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். வாருங்கள்.
வணக்கம். வணக்கம் லிங்கம்மா, பரமநடியாரின் சிஷ்யர் இவர். ஓ, நாயோட வாயால வேதங்களை உச்சரிக்க வச்சவர் தானே நீங்க. வணக்கம். வணக்கம் தாயி, வணக்கம். நல்லையன் அவர்களே, பூஜைக்கு தயார் செய்யுங்கள். அப்படியே சுவாமி. லிங்கம்மா, யோகம் கிடைத்ததற்காக பெருமைப்படாதே. உனக்கோர் எச்சரிக்கை, இந்த மாபெரும் சித்தியை அற்ப காரணங்களுக்காகவும் உன் சக்தியை அறிவதற்காகவும் எக்காரணத்தைக் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. தர்மத்திற்கு சோதனை வந்தாலோ, புண்ணிய ஜீவராசிகளுக்கு கஷ்டம் வந்தாலோ, இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் சோதனை வந்தால் மட்டும் இந்த சித்தியை நீ உபயோகிக்க வேண்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே புஷ்பவதி ஆயிட்டா, அது நல்லதுக்கு இல்ல. அதனால தான் இவ கண்ணை கட்டி காட்டுல கொண்டு விட்டோம். கால போக்குல மாறுதல்கள் ஏற்பட்டு இவ புஷ்பவதி ஆனது இவளோட தப்பா என்ன? பெண்கள சக்தியோட வடிவமா கும்பிடுற நீங்க இந்த பச்சை புள்ளைய நடுநிசையில காட்டுல கொண்டு வந்து விடுவீங்களா? ஈவு இறக்கம் இருக்கா? உங்க சமூகம் இதை தடுக்க வேண்டாமா? நாங்க பின்பற்றி வர பழக்க வழக்கத்தை மாத்தவும் உபதேசம் தேவையில்லை. இந்த பொண்ணுக்காக நீ வாதாடுறது பெரிய தப்பு. அப்படின்னா உங்க தீர்ப்பு படி இந்த பொண்ண ஒரு தடவை இந்த பொண்ண காட்டுல கொண்டு போய் விட்டாச்சு, மறுபடியும் ஊருக்குள்ள கொண்டு வர பேச்சு இடம் இல்ல. அப்ப இனிமே உங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாங்கிற இந்த பொண்ணு இனிமே எனக்கு தங்கச்சியா இருப்பா. நீங்க போங்க. இந்த காட்டு மிராண்டத்துல மன கொள்கையை கட்டிட்டு நீங்களே அழுங்க. ஊருக்கும் உங்களுக்கும் வேண்டாத இந்த பொண்ணு எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? இனி இவ என் கூட தான் இருப்பா. இவ ஏன் தங்கச்சி? நீ வாமா. நீ போட்ட சத்தம் பாம்பு சீர்ன சத்தம் மாதிரி கேட்டுச்சு. உண்மையான பாம்பு வந்துச்சோன்னு பயந்துட்டேன். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. சீறி வர்ற பாம்பு இல்ல, பெண்களை சுத்தி வர்ற பாம்பு. என்ன சொல்ற நீ? ஏ பயப்படாதவா. பாம்புன்னா நீ பயப்படுற அளவுக்கு பெரிய பாம்பு இல்ல. வயசுல எல்லாருக்கும் வர்றதான். உருவம் இல்லாத ஒரு சின்ன பாம்பு, காதல் பாம்பு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? என் மூக்கு மணக்கிற அளவுக்கு கமகமனு பூவாசனை வந்துச்சு.
யாரோ தேவகண்ணிகேதான் வந்திருப்பாங்களோன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? காலையில இருந்து வெயில வேலை செஞ்சு வேர்வை நாத்தத்தோட நின்னுட்டு இருந்தா உனக்கு கமகமான வாசனை அடிக்குதா? சரி அதற்கட்டும், தினம் தினம் நான் எங்க போனாலும் என்னையே சுத்தி வரியே, அது எதுக்கு சொல்லியா? அதாவது அத வார்த்தையால சொல்ல முடியாது, அதையெல்லாம் நீ மனசால புரிஞ்சுக்கணும் கிரிஜா. அடடா, மரியாதை ரொம்ப பலமா இருக்கே, என்ன விஷயம்? ஏன்னா இங்க வந்து போற சிவனடியார்கள்லாம், கண்ணப்பா நீ ஒரு அனுபவசாலி, அந்த அனுபவத்தை வச்சு நாலு தத்துவ பாட்டு பாடேன்னு சொன்னாங்க. நான் இங்க எத்தனை தடவை வந்திருக்கேன், நீ ஒரு தடவை கூட என்ன பார்த்து ஒரு பாட்டு பாடேன்னு என்ன பார்த்து சொல்லவே இல்லையா கிரிஜா? ஏன்? காலையில இருந்து இந்த வெயில வேலை செஞ்சு செஞ்சு ராத்திரி போய் அக்கடான படுக்கலாம் நினைச்சா, நீ என்னடானா என்கிட்ட வந்து என் பாட்டை கேட்க மாட்டியான்னு கேக்குற. நீ வேணா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, நான் முடிச்சா வைக்கட்டுமா? இப்ப என்ன பண்ண போற? இங்க வேண்டாம், நீ எங்கயாவது மரத்தடியில உட்காந்து முடிச்சு அவுத்து பாடு. சரியான குரங்கா இருக்கிறான். என்ன பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டு போற? மனுஷனுடைய மனசு என்னைக்கும் குரங்குதான். இங்க பாருங்க, நம்ம கிணத்தை கூட மூடி போட்டு மூடிட முடியும், ஆனா ஊர்வாய நம்மால மூடவே முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி பேசுற? பேசுறது நான் இல்ல, ஊர் ஜனங்க. வயசுக்கு வந்த பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் பாத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? நீ பெத்த மகளோட கல்யாணத்தை பத்தி தானே நீ பேசிட்டு இருக்க? உன் அரும பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே விருப்பம் இல்லங்கிறப்ப நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் உங்களை கல்யாணம் பண்ணப்போ எனக்கு சரியா 10 வயசு தான். அது அந்த காலம், நம்ம பலவந்தத்தால மொட்டு பூ ஆகாதுமா? நம்ம பொண்ணு வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி 4 குழந்தை பெத்துட்டாங்க. சுத்தி வளைச்சு எதுக்கு பேசுற? நம்ம வீட்லயே குழந்தை சத்தம் கேட்கணும்னு சொல்லு. இங்க பாரு, எல்லாரோட மனசு போல நம்ம லிங்கம்மா மனசு இல்ல. அவளோட உலகமே வேற, அவளோட சிந்தனையும் வேற. அவ கொள்கைய பத்தி நமக்கு என்னங்க கவலை? நாம 4 பேரோட வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்க நடந்துக்கிற மாதிரி தானே நாமளும் நடந்தாகணும். உன் மகளை ஒத்துக்க வை, அவ சம்மதிச்சா வர ஆவணி முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவ என்ன சொன்னாலும் சரி, இந்த ஆவணியில கட்டாயம் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் ஆகாத பொண்ண வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது மடியில நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி. நீங்க இந்த உமிரோட ஊதுறப்போ எப்படி சிகப்பா தெரியுதோ அதே மாதிரி என் பொண்ணைய முன்னாடி வந்து நிக்கும் போது என் கண்ணும் செவந்து போகுது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த வருஷம் அவ கல்யாணம் நடத்தி ஆகணும். மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா. மரமீது தாவி நிற்கும் மறுகணமே கீழே நிற்கும் மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா. அட அத பார்த்த விடுதா, அட இத பார்த்த விடுதா, மட நெஞ்சம் சுய நலத்தால் ஆனதுவே விடுதா, இந்த கல்ல கூட விடுதா, இந்த மரம் செடி மண்ணு எல்லாம் என்னதுதா என சொல்லு. மட நெஞ்சா துயர் நமக்கே சில பேரை பலியாக்கும், பல பேரை குடி தள்ளும், சில பேரை பலியாக்கும், பல பேரை குடி தள்ளும். அந்த மனசை மாற்ற ஒருவன் அவனே மகலிங்கா. மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா.
வணக்கம் சுவாமிகளே. வணக்கம். நாங்க கல்யாணபுரிக்கு போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு உத்தரவு கொடுக்க சொல்லி போயிட்டு வரோம். வணக்கம் குரு. இன்னைக்கு பௌர்ணமி, பிரயாணத்துக்கு உகந்த நாள். ஆமா ஆமா. மனையாவும் அன்பு மனமோ, அருள் அன்னை பக்தி மனமோ, நம்ம அரசாளும் தாகி கருணை சாதனையா உருவாச்சு தாயவளா தெளிவாச்சு. மன தெளிவுற வருதோ, மனசெல்லாம் மண்ணை வசமோ, இறைவனின் அருளனை பெறுவது சாதனையே. மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மரமீது தாவி நிற்கும் மறுகணமே கீழே நிற்கும். மனசு என்ன மனசையா, காலையில இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மனசு உங்ககிட்ட இல்லையே. ஓ மனசு ஒன்னு விட்டு எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருக்க. ஆமா குருவே, அவரு பாடின பாட்டு என் மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்க. மனசு எங்கெங்கயோ போகுது, எதையோ தேடுது. குருவே, இந்த பாட்டை எழுதுனது யாரு? யார் எழுதுனாங்கன்னு தெரியாது லிங்கம்மா. எதையெதையோ சாதிச்ச மகா ஞானிகளோட அனுபவங்கள் தான் இந்த பாடல்கள். சீரழிஞ்சு போன சமுதாயத்தின் கண்களை திறப்பதுதான் இந்த பாடல்கள். இப்பேற்பட்ட முத்து ரத்தனங்களான அடியார்களையெல்லாம் அனுபவ மண்டபத்தில் ஒன்று சேர்த்த பெருமை நம் பக்திக்குரிய பரமனடியாரியே சேரும். அந்த பெரிய மகான கண் குளிர ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு சீக்கிரம் காலம் கை கூடி வரும். காலம் கூடி வராது குருவே, நாம தான் அதை அமைச்சுக்கணும். குருவே, மனுஷனுக்கு லட்சியம் முக்கியமா, குடும்ப வாழ்க்கை முக்கியமா? லட்சியம், லட்சியம்தான் முக்கியம், அப்புறம்தான் குடும்பம். இன்னும் ஏன் குழப்பம்? என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. குருவே, மனுஷனுக்கு லட்சியம் முக்கியமா, குடும்ப வாழ்க்கை முக்கியமா? லட்சியம், லட்சியம்தான் முக்கியம், அப்புறம்தான் குடும்பம். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, இந்த ஆவணியில் அவளுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். வீடு நிறைய பேர குழந்தைங்களா இருக்கணும். நீ எவ்வளவு ஆசைகளை வச்சிருக்கம்மா, ஆனா என்னால உன்னோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாதே. நான் கல்யாணபுரிக்கு போயே ஆகணும், பரமனடியாரை நான் சந்திக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, சீக்கிரமே திரும்பி வருவேன், சீக்கிரமே திரும்பி வருவேன். அனந்த கிருஷ்ணா, வாழ்க்கையில மகத்தான சாதனை புரியணும்னு நினைக்கிற மகா ஞானிகள் எல்லாம் இப்படித்தான் நடு ராத்திரியில சம்சார பந்தத்தை விட்டு விலகிடுவாங்க. இதுக்கு இதிகாசமே உதாரணம். என் பொண்ணு கல்யாணபுரிக்கு போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே எனக்கு போதும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது நாங்களே அழைச்சிட்டு போயிட்டு வந்திருப்போம். நீங்களும் கூட போயிருந்தா
குதிரைக்கு தண்ணி காட்டின மாதிரி தான் இருக்கும். அதுல தாகம் தீரவே தீராது. நீங்க எப்பவுமே அவ பக்கம் தான் பேசுறீங்க. பெத்தவங்கள பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. இத பாருங்கம்மா, ஜனன காலத்துல தாய் மட்டும்தான் கண்ணீர் விடுவா. அதே தாயினுடைய கைகள் சமூகத்தின் கண்ணீரை துடைக்கும் போது சமூகமே கைகூப்பி வணங்கும். என் பொண்ணு கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறாளோ தெரியல. அனந்த கிருஷ்ணா, நீ ஏன் தங்கத்தை புடம் போடுற? அந்த தங்கத்தை சுத்தப்படுத்த தானே? அதே மாதிரி தான் ஓ மகளும் தான் வாழ்க்கையை புடம் போட்டுக்கிட்டு இருக்கா. சுத்தமான தங்கமா மாறுமா? நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவ நம்ம ஊருக்கு கிடைச்ச பாக்கிய லட்சுமி. நாமெல்லாம் சாமானியர்கள். அவ சாதிக்க பிறந்தவ, சாதனை செய்வா. இப்படிதான் லிங்கம்மா, கல்யாணபுரி போகணும், பரமனடியார பார்க்கணும், அங்க இருக்கிற சிவனடியார்களை பார்க்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கணுங்கிற முழு நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு போற பக்தர்களோட லிங்கம்மாவும் கல்யாணபுரிக்கு போனா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சித்ரா, என்னம்மா இது நெத்தியில காயம்? பாண்டிச்சேரியில இருந்து கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டு வர நேரத்துல கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பதான் நான் உன ரொம்ப நினைச்சுக்கிட்டு பாண்டின்னு ஜோர கத்துனேன். நான் கத்துனதை கேட்டு தானமாவே வந்து எங்களை காப்பாத்திருக்கணும். காரு குறுக்க நெடுக்க போய் எப்படியோ ஒரு இடத்துல நின்னுடுச்சு. உன் பேச்ச கேட்காம போனது தப்பாயிடுச்சு பாண்டி. அப்புறமா மிச்சம் கதைய சொல்றேன். சிவன் முன்னாடி நந்தி இருக்கறத பாத்திருக்கேன், ஆனா தானமா முன்னாடி நந்தி எப்படி பாட்டி? மனுஷங்களாகட்டும் தெய்வங்களாகட்டும் நம்ம மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினவங்கள மறக்காம இருக்கிறது தான் பெரிய தர்மம். அத பத்தி விளக்கமா சொல்றேன் வா. தானம்மாவோட பிரசாதம், தாயோட பிரசாதமா? அந்த தானம்மாவே உன்னை காப்பாத்துவா. என்ன காப்பாத்திடுவாளா? என்ன மன்னிச்சிடுவாளா? பாட்டி, அது யாரு பாட்டி? ஏன் கண்ணத்துல அடிச்சுக்கிறாங்க? அவ பண்ண பாவத்துக்குண்டான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படின்னா சுமார் 30 வருஷங்களுக்கு முன்னால என் கண் முன்னாடி நடந்த சம்பவம் அது. ஒரு சில நேரத்துல பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாகிறதுங்கிறது சத்தியமான உண்மை. அறிவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவ செஞ்ச துரோகம் பெண் குலத்துக்கே அவமானம். சித்ரா, 30 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க பாரு, நெய்வேத்தியம் பண்ணாம இத சாப்பிட்டா சாமி வந்து உன் மூக்கு அறுத்துரும். நீ பொய் சொல்ற. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? வேணும்னா அங்க உன் ஆசை சித்தி இருக்கால அவகிட்ட போய் கேளு. இப்ப என்ன வேலை செய்ய விடு, போ போ. போறேன் போறேன், நான் என் சித்தி கிட்டயே கேட்டுக்கிறேன். சின்னம்மா சின்னம்மா, நெய்வேதியம் பண்ணாம போலி தின்னா தேவி மூக்கறுத்துருமா? சின்னம்மா, அந்த கடவுள் உன்னை மூக்கறுக்குதோ இல்லையோ என் கையில சிக்கினா நானே உன்னை கொன்றுவேன். ஏன் பேசாம இருக்க? ஆமா, உங்க அம்மா சொல்றதும் சரிதான்.
லக்ஷ்மி, உன் பேச்ச கேட்டாதான் அவன் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுறான். பெத்தவ என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டான். அந்த அம்மா உன் வயித்துல புழு பூச்சியை கொடுத்துட்டா, ஆனா எனக்கு மலடின்ற பேரை மட்டும் கொடுத்துட்டா. அந்த தானம்மா. லக்ஷ்மி, சமைக்கிறதுக்கு குடத்துல தண்ணி இல்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வரியா? போய் எடுத்துட்டு வர. இரு இரு அம்மா, நான் சின்னமோட போய் கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வர போட்டமா? வேணா என்ன விட்டுருவியா என்ன? அப்பா, என்ன வேலை செய்ய விட்டா போதும். வா வா போலாம். நான் வரதுக்குள்ள போலிய செஞ்சு வைமா. எங்க அக்காக்கு தாயின்ற பட்டத்தை கொடுத்துட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தான் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டோம். ஆனா எனக்கு மட்டும் மலடின்ற பட்டத்தை கொடுத்துட்டு வெளியே தலைகுனிய வச்சுட்ட, எங்க அக்காவை மட்டும் உயர்த்திட்ட. எனக்கு இல்லாத சந்தோஷம் எங்க அக்காக்கு மட்டும் எதுக்கு? இப்ப என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஏய் சும்மா உக்காரு, ஏன் தண்ணியில கலாடிட்டு இருக்க? நான் தண்ணியில விளையாடணும், சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண போறனா? ஏன் சின்னம்மா என் காலை கட்டுற? காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாள். இனிமே தான் ஆட போற. உள்ள போய் ஆடு. காப்பாத்துங்க.
மகனே, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்டா, நானும் கூட வந்திருப்பேன், வந்திருப்பேன்டா. மகனே, அடிபட்டுதாடா, அடிபட்டுதா. எனக்கு ஒண்ணும் ஆகலாமா, தண்ணிக்குள்ள போனப்போ தானமா இருந்தா. கருணேஸ்வரி தாயே, என் வயித்துல பால வாத்துட்டம்மா, என் வயித்துல பால வாத்துட்ட. மகனே, அந்த அம்மா கையாலேயே நீ சாப்பிட்டிருக்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. மகனே, நீ எப்படி தண்ணியில விழுந்த, எப்படி விழுந்த? வந்து சின்னம்மா என்ன கிணத்துக்கிட்ட அழைச்சிட்டு போய் உன்னை நான் திட்டுவேன்னு நினைச்சியா? இல்ல லக்ஷ்மி, இல்ல. என் மகனுக்கு சாட்சாத் அந்த தானமாவே போலி ஊட்டுற அளவுக்கு வகை செஞ்ச புண்ணியவதி நீ, புண்ணியவதி. மகனே, உன் சின்னம்மாவுக்கு நன்றி சொல்லு. ஏழைக்கு கோழி இல்ல, பணக்காரங்களுக்கு குழந்தைங்க இல்லன்றது அவங்களுடைய கர்ம வினை. அது இவங்கள பார்த்துதான் சொல்லிருக்காங்க போல இருக்கு. இப்படிப்பட்ட சொல் வேத வாக்குக்கு சமம். அப்பா அவ செஞ்ச பாவத்துக்கு இதுவரைக்கும் சித்திரவதை அனுபவிச்சுகிட்டு இருக்கா, தானமா கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கா. வாமா. இதுதான் தானம்மாவுக்கும் சோமசுந்தரருக்கும் கல்யாணம் நடந்த இடம். இவளுக்கு கல்யாணம் நடந்த அந்த நாள்லயே 500 ஜோடிகளுக்கு தானம்மா கல்யாணம் பண்ணி வச்சா. அப்படின்னா இந்த ட்ரை ஏரியாவில என்ன விசேஷம் இருக்குன்னு அந்த காலத்துல இங்க கல்யாணம் பண்ணாங்க? இந்த மண்ணுக்கு விசேஷம் இல்ல, சக்தி இல்லன்னு சொன்னா இந்த அளவுக்கு புனித க்ஷேத்திரமா பிரசித்தி அடைஞ்சிருக்காது. இதுதான் அந்த புண்ணிய தீர்த்தம், வாங்கிக்க. மினரல் வாட்டரை விட இது நல்லா இருக்கும். எவ்வளவுதான் வறட்சி வந்தாலும் இந்த தண்ணி மட்டும் வத்தாது. அதுதான் அந்த தானம்மாவோட அருள். ஜீவ கங்கையா இருந்துகிட்டு இருக்கா. இதுவும் அந்த தேவியோட கிருபைதான். பட்டி கதைய பதிலே நிறுத்திட்டீங்களே, அதுக்கப்புறம்? நான் கதைய எங்க நிறுத்தின? நீங்க அம்மாவோட கல்யாணத்துல. அங்கதான் நிறுத்தினல்ல. கல்யாணம் ஒரு தெய்வீக கல்யாணம். 12 நூற்றாண்டின் காலம் வரலாறுல அது ஒரு மிகச்சிறந்த பொற்காலமா இருந்தது. தானம்மா பரமனடியார பார்க்கணும்னு மனசு பூரா ஆசைய வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு போனா. ஆனா வழியிலேயே ஏழைங்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக குடிசையிலேயே தங்கிட்டா.
நாலஞ்சு வருஷமா காணாம போயிருந்த அவளுடைய புருஷனை குடிசைக்கு அழைச்சிட்டு வந்து அவளோட சேர்த்து வைக்கிறா. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்கன்னு புத்திமதி சொல்ற. அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் தானம்மா சொன்ன அறிவுரையை கேட்டு அவங்க சொன்னபடியே நடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வர சாதுக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி தினமும் நடக்கிற அன்னதானத்தை ஒரு மகா புருஷர் மறைஞ்சிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டாரு. தானம்மாவுக்கு யாராவது காணிக்கைன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை மத்தவங்களுக்கு தானமா எடுத்து கொடுத்துருவா. அது என்ன காணிக்கைன்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. தனக்கு வந்த காணிக்கைய எதுக்காக மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு கூட அவன் நினைக்க மாட்டா. அது தங்கமானாலும் சரி வைரமானாலும் சரி அந்த பரந்த மனப்பான்மை அவகிட்ட இருந்தது. அவ சிவபக்தியா இருந்ததுனால அவ வச்சிருந்த பையில அக்ஷய பாத்திரமாவே இருந்தது. இதே மாதிரி அவ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி காஷ்மீர்ல இருந்து வந்தவர் இல்லையா நீங்க? உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம் தாயே. என்ன பத்தி எப்படி? காஷ்மீரோட ஆட்சி பீடத்தையே திறந்து கல்யாணபுரிக்கு வந்து அனுபவ மண்டபத்துல நிரந்தரமா தங்கி அங்க தினமும் நடக்கிற அன்னதானத்துக்கு விறகு கட்டைகளை கொண்டு வந்து சேர்க்கிற மிகப்பெரிய சேவையை செய்யற மகான் உங்களை தெரியாதவர் யார் இருக்க முடியும்? கல்யாணபுரியிலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கிற இந்த குடிசையில தினம் நடக்கிற அன்னதானத்துக்கு உதவுற மாதிரி விறகு கட்டைகளை கொண்டு வந்து இங்க போடுறது நிச்சயமா நீங்களா தான் இருக்கும்னு என் மனசு சொல்லுச்சு. நான் நினைச்சது தப்பாகல. கனவுல கண்ட விஷயங்களை எல்லாம் நனவாக்குவதுதான் பெரிய தர்மம்னு அந்த பரம நடிகர் சொல்லியிருக்காரு தாயே. தினம் தினம் நீங்க செய்யற அன்னதானத்தையும் மக்களுக்கு செய்யற சேவையும் நான் பாக்குறேன். நீ செய்யற இந்த சேவையில என் பங்கு சிறியதுதான் லிங்கம்மா. என் பேர் எப்படி? உன் விஷயமெல்லாம் தெரியும் தாயே. உமரபுரியிலிருந்து வந்த பிறகு பரம நடிகர பாக்கலையா தாயே? பாத்திருக்கேன், ரொம்ப தூரத்துல நின்னு பாத்திருக்கேன். ஆனா அவர் பாதங்களை தொட்டு வணங்குற பாகியம் இன்னும் எனக்கு கிடைக்கல. இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு அனுபவ மண்டபத்துக்கு ஏன் வரல தாயே? பரம நடிகார் என்ன நெருங்க முடியாதவரா? அனுபவ மண்டபம் என்பது எல்லாருக்கும் பொதுவான இடம்தான். அவரை பார்க்கணுங்கிற ஆசை என் மனசுல நிறையவே இருக்கு. ஆனா அதை விடவும் மக்களோட சேவை தான் முக்கியம்னு என் உள் மனசு சொல்லுது. ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்ய நேரம் கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பரம அடியாரே, உன்னோட சம காலத்திலேயே இன்னொரு அடியார் பிறந்திருக்காரு. வருகிறேன் தாயே, உன் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும். நன்றி, வணக்கம். பட்டதினாலே நோய் தீருமம்மா, நோய் தீருமம்மா, நோய் தீருமம்மா, நோய் தீருமம்மா. நீ பிறந்த மண்ணில்தானே வாழ்ந்தோமே. வணக்கம் சுவாமி. உங்களை சந்திச்சதுல நான் பிறவி பயன் அடைஞ்சிட்டேன். எழுந்துரு தாயி, எழுந்துரு. நல்லா இருமா. எதுக்காகமா இந்த கண்ணீர்? ஆனந்த கண்ணீர் சுவாமி. ஜாதி மதம் ஆச்சாரம் தீட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு உங்களுக்கு சரிசமமா என்னையும் உயர்த்தி வச்சு மரியாதை செலுத்தினதுக்காக நான் என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் சுவாமி, கடமைப்பட்டிருக்கேன்.
உங்க பாதங்களை தொட்டதுனால என்னோட பாவங்கள் போயிடுச்சு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் பெரியவன் இல்லம்மா. சிவனடியார்களுக்குள்ள எந்த பேதமும் இருக்கக்கூடாது. எதுக்காக இப்போ எனக்கு இந்த புகழ் மாலை? எல்லாம் அந்த சிவனின் செயல். சிவசங்கரா, கல்யாணபுரிக்கு வந்து இலை மறைவு காய்மறைவா இருந்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யற உன்னோட மகத்தான செயலை பார்த்து மனம் உருகினேன் தாயே. காஷ்மீர் மகாராஜாவே உன்னை பற்றி எல்லா விவரங்களும் சொன்னார் தாயே. கண்கள் அறியாததெல்லாம் நம்ம மனசு நல்லா அறியும் பரமனடியாரேன்னு என்னோட மகாகுரு எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை என் காதில் அடிக்கடி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிவனடியாரான உன்னை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தாயி, ரொம்ப பெருமைப்படுறேன். சுவாமி, நீயும் உட்காருமா? நீங்களும் உட்காருங்க. லிங்கம்மா, நீ ஏன் அனுபவ மண்டபத்துக்கு வரல? நான் உமராபுரியிலிருந்து வந்தது உங்களையும் உங்க சகாக்களையும் அக்க மகாதேவியையும் சிவனடியார்களையும் பார்க்கறதுக்காகத்தான். ஆனா ராஜவீதியில ஊர்வலமா நீங்க வரத பார்த்தேன், என்னோட கண்கள் குளிர்ந்து போயிடுச்சு. அனுபவ மண்டபத்துக்கு வரணுங்கிற என்னோட ஆசை இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு எப்படிதான் கடந்து போச்சுன்னே எனக்கு தெரியல. அங்க நான் சொல்ற உபதேசங்களை இங்கதான் நீ நடத்தி காட்டிய தாயி. அங்க நீ வராததுக்கு காரணம் தினம் நீ இங்க ஓய்வில்லாம செய்யற தொண்டு தான் தாயி. மகாராஜா அவர்களே, லிங்கம்மாவுக்கு இன்றே அக்கம்மா தேவிய தரிசனம் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அப்படியே சுவாமி. சுவாமி, என் மனசுல ஏகப்பட்ட சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைய இருக்கு. உங்ககிட்ட அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. கேளு தாயி. கட்டைய கல்லுல தேக்கும் போதுதான் அதோட உண்மையான குணம் என்னன்னு நமக்கு தெரியும். அது வாசனையானதா இல்லையான்றதும் தெரியும். புரட்சிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய பொருளை தனி ஒருவன் தன் சுயநலத்திற்காக எடுத்துக்கொண்டு அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி அவர்களை வறுமையில் வாழ விடுவதை எதிர்த்து போராடி உரிமையை நிலைநாட்டுவதே புரட்சி என்பது. இப்படிப்பட்ட புரட்சிகள்ல முதல்ல ஆரம்பிச்சவங்களே பலி ஆயிடுவாங்கிறதத்தான் இதிகாசங்கள் சொல்லுது இல்லையா? மரணத்துக்கு அஞ்சு புரட்சியை இந்த பூமியில விட்டது யாரு தாயி? பல பல வருஷங்களா இந்த பூமியில வானத்தை நம்பியும் அந்த வானத்திலிருந்து பொழிகிற மழையை நம்பியும் விவசாயம் பண்ற மக்களோட நிலையை உயர்த்தறதுக்காக போராடுறதே புரட்சி. நான் ஒரு உண்மைய ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டே சுவாமி. இனி என் வாழ்க்கை முடியற வரைக்கும் நான் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போறேன். லிங்கம்மா, கல்யாணபுரியில அன்னதானம் செய்யறவங்க இருக்காங்க, ஞானம் கொண்ட சிவனடியார்களும் இருக்காங்க, உபன்யாசம் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா நீயும் ஏழை ஜனங்களோட கஷ்டங்களை போக்குற சீதாராமரிடத்தில் பெற்ற திருஷ்டியோகத்தை மக்களோட நலனுக்காக பயன்படுத்துற. இன்று முதல் நீ லிங்கமா இல்ல, தான தர்மம் செய்யற தானமான புகழ் பெறுவாயாக. மக்கள் இனி உன்னை அப்படித்தான் அழைப்பார்கள். எத்தனை தீபங்கள், எத்தனை கோயில்கள், எங்கனும் நின்றானா சங்கமமான பெற்ற தாய் அன்பினும் நீ ஒரு தொழையா
தானம்மா, இந்த பாடலை எனது முன்பு பாட காரணம் என்னவோ? உமராபுரியில் இருக்கிற மக்கள், கல்யாணபுரியில் இருக்கிற மக்கள், இந்த லிங்கம்மா, எல்லா சிவனடியார்கள், இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற சந்தோஷம் உங்களாலதான் நடந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு சுவாமி. தானம்மா, நான் ஓலைச்சுவடு எடுத்தாளன். உன்னுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கிய பாடல் வரிகளை இன்னொரு முறை சொல்லுவியா தாயி? நான் அதை ஓலைச்சுவடியில் எழுதி தருகிறேன். சொல்லு தாயி. ஏன் அம்மா சும்மா இருக்கிறாய்? இதிகாசத்தில் கூறப்பட்டதும் புராணத்தில் சொல்லப்பட்டதும் இங்கு தேவையில்லை. இங்கு சொல்லுவதும் கேட்பதும் தான் அவசியம். அன்றாட வாழ்க்கையின் இனிய தத்துவங்களை நடைமுறையில் கடைபிடிப்பதே முக்கியம். உன்னுடைய அனுபவம் அபிப்பிராயங்களை நீ தயங்காமல் கூறுத்தாயே. சுவாமி, எல்லாருமே பூ பூக்கிற செடி ஆயிட்டா, அந்த பூவை பறிச்சு சிவனோட பாதங்கள்ல கொண்டு போய் சேர்க்கறது யாரு சுவாமி? பரமனடியாரே, குருவே, இதை கேட்டீரா? தானம்மா கேட்கும் கேள்வியை பழம் கனிவதற்கு மட்டுமல்ல, அந்த பழத்தின் சுவை, அதன் சாறு, கனியின் விதை, இவை அனைத்தும் இந்த உலக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படித்தானே? உண்மைதா. இந்த உலகத்துக்கு உங்களோட அருள் வேணும். இயற்கையின் நியதிப்படி எல்லா நதிகளும் சமுத்திரத்தை சென்றடையும். ஆனால் இங்கு சமுத்திரமே நதியில் வந்து சேருகிறது. அர்த்தம் புரியவில்லையா நாகம்மா? பரமனடியார் என்ற சமுத்திரமே தானமா என்ற நதியில் கலக்கிறது. இதைவிட சிவனடியார்களுக்கு வேறென்ன பெருமை வேண்டும்? பக்தர்கள் அழைத்தால்தான் கடவுள் வருவார். சிவனடியாரை தேடி பரமனடியார் வருவார். சிவசிவா. அப்படித்தான காஷ்மீரத்து மன்னரே. ஏனென்றால் தங்களை தேடியும் பரமனடியார் வந்தார் அல்லவா? தானம்மா, ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆபவர்கள் ஏராளமானோர் பிறக்கிறார்கள். ஆனால் தர்மத்திற்கு சக்கரவர்த்தி ஆபவர்கள் ஒரு சிலர்தான். தர்ம சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதியானவர்கள் ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன? நீ தகுதியானவள் தாம்மா. மங்களாபுரத்து மாதங்கி போல நீயும் ஒரு வீர பெண்மணியாக, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நாகம்மா, தானம்மாவிற்கு அக்கா மகாதேவியை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. குருவே, இன்று கல்யாணபுரிக்கு எழுச்சியா வீழ்ச்சியா என்ற பிரச்சனை வந்திருக்கிறது. நான் உடனே செல்ல வேண்டும், உத்தரவு கொடுங்கள். காலத்தை நீயும் நானும் யாராக இருந்தாலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்கவும் முடியாது. எழுந்திருதானம்மா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய தொண்டு செஞ்சுகிட்டு இருக்கிற உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இன்னைக்கு என்னோட கண்கள் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்க. அப்படின்னா? வைராகிய பெட்டகமான உங்களை சந்திச்சதுனால. இதிகாசத்தில் கண்டும் கேள்விப்படாத அனுபவ மண்டபம் ஞான சாகரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் உன்னை விட நான் சாதாரணமானவள் தானம்மா. இந்த புண்ணிய தருணத்தில் பூத்த சிவனடியார்கள் எல்லாம் புண்ணிய புஷ்பங்கள் தானே. அப்படி இருக்கையில் நமக்குள் ஏன் இந்த புகழாரங்கள்? வா, என் அருகில் வந்து உட்கார். அக்கா, உட்காருங்கள். என்னிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்று உன் கண்களும் மனசும் தவித்துக் கொண்டிருக்கிறது. சங்கடப்பட வேண்டாம், கேள். அக்கா, கல்யாணம், சம்சாரம், குழந்தைங்க, இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு தடையா இல்லையா? இந்த பிரச்சனைய என்கிட்ட கேக்கிறதுக்கு என்ன காரணம்? கல்யாண பந்தங்களை உதறி தள்ளின உங்ககிட்ட தான் இந்த கேள்விய கேட்கணும்னு என் மனசு சொல்லுது. நான் போற ஆன்மீக பாதைக்கு
கல்யாண குடும்பம் இதெல்லாம் ஒரு இடையூறா இருக்குமோன்னு பயம். சஞ்சலம் இல்லாத மனசுக்கு சம்சாரமாக இருந்தால் என்ன, சந்நியாசமாக இருந்தால் என்ன, லட்சியத்தை அடைய வேண்டும். வைராக்கியத்தோட உச்சகட்டத்துல நீங்க இருக்கீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது என் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. என்னோட அம்மாக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நான் என்ன பண்றதுக்கா? தானம்மா, திருமணம் என்பது அவரவர்கள் மனதை பொறுத்த ஒரு விஷயம். நான் மானிடர் எவரையும் திருமணம் செய்து கொள்ள பிடிக்காமல் எனக்கு எல்லாம் அந்த சர்வேஸ்வரன் தான் என்று என் மனது கூறியது. அதுதான் என்னுடைய நிரந்தர முடிவானது. திருமணம் என்பது தடையான ஒன்று கிடையாது. அப்படி பார்த்தால் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு இருக்கும் சன்னியாசிகளை விட சம்சாரிகள்தான் அனுபவ மண்டபத்தின் தூண்களாக இருக்கிறார்கள். பெண்ணின் வாழ்க்கை முழுமை அடைவதே சம்சார சாகரத்தை தாண்டி கரை சேருவதில் தான் இருக்கிறது. ஆமா தானம்மா, சிவனடியார் ஒரு விஷயத்த சொன்னாரு. குடும்ப வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்ட சுகம் எல்லாத்தையும் சரிசமமா மனநிறைவோட ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஏற்பட்ட சிவனடியார் தம்பதிகளை பார்க்கும்போது கல்யாணம் ஆன அந்த தம்பதியர் சிவதர்மத்தை போதித்தா அந்த பரமநடியார் கண்ட கனவும் நனவாகும். நிஜம், பரமநடியாரே அந்த ஈசனுக்கே அடியவர் ஆகிய பெருமை இந்த நாகம்மாவை சேரும். அதுதான் உண்மை. உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் இப்பொழுது நீங்கிவிட்டதா தானம்மா? இங்க பாரு தானம்மா, பரமநடியார் அருளாசி பெற்ற நீ உன்னுடைய சிவத்தொண்டுல வெற்றி காணணும். இத வாங்கிக்கம்மா, இதுல இருக்கிற பாடல்கள் எல்லாம் ஊ மூலமா இந்த நாடு பூரா பரவணம்மா. கிரிஜாமா, சாமி, கண்ணப்பா, கிரிதர், நம்ம லிங்கம்மா, இல்ல இல்ல தானம்மா, தானம்மா நாளைக்கு வரப்போறா. அப்படிங்களா சாமி? ஆமா தானம்மா, நான் தூக்கி வளர்த்த குழந்தை, பரமநடியார் ஆசிகளை முழுமையா பெற்று தான தர்மங்களை செய்ய போற தானம்மாவா வந்துகிட்டக்கா. இந்த உமரபுரி என்ன புண்ணியம் பண்ணிருக்கு, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு. ஏன் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும்? இன்னைக்கே வண்டியை கட்டிட்டு போய் அழைச்சிட்டு வரலாம். அவளுடைய சீடர்கள் கூட்டமே அதிகமாயிட்டாங்க. பொன் பொருள்களோட வண்டி வாகனம் தானியங்களை கொடுத்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தனி ஆளா இங்கிருந்து போனவன் கல்யாண புரியோட புகழ் மாளிகை சூடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஊர் மகளை சந்தோஷமா நாம வரவேற்கணும், சந்தோஷமா அவளை நாம வாழ்த்தணும். குரு இவள் நேரம் ஏதோ சொல்லிட்டு போனற, என்னது அது? யார் வராங்களா இந்த ஊருக்கு? அம்மா, எதுக்குமா அழற? அதான் நான் வந்துட்டேன்ல. உன் பொண்ணு நீ கண்ணீர் விடுறத ஆசைப்பட மாட்டாம்மா. உன் ஆசைப்படியே நடந்துக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன். எனக்கு
நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா. குருக்களே, கடவுள் கண் திறந்துட்டாரு. பார்வதி மாதிரி இருக்கிற உன் மகளுக்கு பரமேஸ்வரன் மாதிரி இருக்கிற ஒரு மாப்பிள்ள கண்டிப்பா கிடைப்பான். வாமா உள்ள போலாம். அனந்த கிருஷ்ணா. குருவே, நீ நம்ம சங்கர நாராயணோட ஒரே மகன் சோம்நாத்தை பார்த்திருக்கியா? சின்ன வயசுல பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் மகா சிவபக்தன். பெரிய வீரன். மல்யுத்தத்திலும் சரி, குதிரை ஏற்றத்திலும் சரி, இந்த பகுதியில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. நம்ம தானம்மாவுக்கு அவர்தான் சரியான வரன். இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நல்ல வரன் கிடைச்சதே, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா? அந்த சிவபெருமான் அருளால நம்ம மகளுக்கு நல்ல வரம் கிடைச்சது. ஆனா பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க குறிச்ச தேதியில கல்யாணத்தை வைக்கலனா நம்ம மகளை வேற யார் கல்யாணம் பண்ணிப்பா? நாம இப்படியே உட்காந்து கண்ணீர் விட்டா பணம் கிடைச்சிருவா போது. எப்படியாவது வயலு காடுன்னு வித்தாவது நம்ம கல்யாணத்தை நடத்திதான் ஆகணும். பெரிய ஜமீன்தார் வீட்டு குடும்பம் நம்ம, சொத்து பத்து விக்கிறதுக்கு மிக சிறப்பா கல்யாணம் பண்றதுக்கே நமக்கு வக்கு இல்ல. பத்து மனுஷங்க சேர்ந்து வந்தா உட்காரத்துக்கு கூட இடம் இல்ல. இந்த லட்சணத்துல ஆறு பிள்ளைங்களை வரிசையா கொடுத்துட்டான் அந்த பரமேஸ்வரன். நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வெறும் பொண்ணா கொடுத்துட்டான் அந்த கடவுள். நம்மள ரொம்ப சோதிக்கிறான். சரி சரி, அழாத. வணக்கம். என்னது இது? ஏன் கால போய் விழறீங்க? நான் உங்களை விட சின்னவன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏமா கண் கலங்குறீங்க? கவலைப்படாதீங்க, அந்த ஈசன் எல்லாருக்கும் நல்லதையே செய்வான். எப்போதோ நல்லது செய்ய போறானோ. உங்க பொண்ணுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும். என் கல்யாணம் நடக்கிறப்போ உங்க பொண்ணு கல்யாணமும் நடக்கும். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஒருபடி அச்சதை மட்டும் நீங்க போட்டா போதும், ஒரே முகூர்த்தத்துல உங்க பொண்ணு கல்யாணமும் என் கல்யாணமும் நடக்கும். கவலைப்படாதீங்க, போய் உங்க சம்பந்தி கிட்ட சொல்லுங்க, ஈசன் பக்தர்களை சோதனை செய்வாரு, ஆனா கைவிட மாட்டாரு. நீங்க போயிட்டு வாங்கம்மா. சுவாமி. புரிஞ்சுதுமா, அதே முகூர்த்தத்துல தான் உன் திருமணமும். தானம்மா, உன்னுடைய ஆத்மா உன் வயசை மீறி செயல்படுது. தாயே, சோமநாதரை ஒரு முறை பார்க்கணும்னு உன் மனசுக்கு தோணுதா? அவர் எப்படி இருப்பாருங்கிறத உங்க பார்வை உங்களோட பேச்சிலிருந்தே என்னால ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. குருவ சிஷ்யம் மிஞ்சி நடக்கிற காலம் இன்னும் வரல சுவாமி. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. சொல்லுமா. இந்த ஊர்ல இப்படி தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கஷ்டப்படுற பெற்றோர்கள் என் கல்யாண முகூர்த்தத்திலேயே அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை. தானம்மா, அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லம்மா. தானம் தானியம். யோசனை பண்ணாதீங்க, தானமும் கிடைக்கும் தானியமும் கிடைக்கும். கிரிஜா, ஏதோ புடைக்கிற மாதிரி தெரியுதே. உனக்கு ஒன்னு தெரியுமா? என்ன? தானமாக்கு கல்யாணம் நடக்கும் போது 500 ஜோடிகளுக்கு அதே முகூர்த்தத்துல கல்யாணமா? அது இருக்கட்டும், அதனால உனக்கு என்ன? இல்ல, 200 ஜோடி சேர்ந்துருச்சுன்னா 501 இருக்கும்ல. கேக்குறதுக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல. நீ ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் மனவரியில உக்காந்துக்கோ, கணக்கு சரியா இருக்கும். நான் தயாரா தான் இருக்கேன். எவனாவது பொண்ணு கொடுக்கணும்ல, நீ கொஞ்சம் மனசு வச்சுன்னா. இப்ப நீ என்ன சொல்ல வர? கிட்டவே இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. எந்த பொண்ணு? அதாவது கடவுளு ஏற்கனவே இன்னாருக்கு இன்னாருன்னு படைச்சு வச்சிட்டாரு. அவரு யார அனுப்பி வைக்கிறாரோ அவரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ராத்திரி தூங்குறப்ப கடவுளை வேண்டிட்டு படுத்துக்கோ. கனவுல கடவுள் வந்து இந்த இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாரு, போய் கல்யாணம் பண்ணிக்க போவியா? இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ராத்திரி நம்ம நினைச்சது, காலையில இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த சோமநாதருக்கு கனவுல சிவன் வந்து தானமாங்கிற சிவனடியார கல்யாணம் பண்ணிக்கும், அவங்க தான் உனக்காக பிறந்தவன்னு சொன்னாராம். ஆகட்டும், அப்படியே செஞ்சிடறேன். கடவுள் வரம் கொடுத்தாரும் கொடுப்பாரு. இதுக்கு நானே ஆண் கடவுளை கும்பிடணுமா பெண் கடவுளை கும்பிடணுமா? ரெண்டு பேரையும் வேண்டிக்கோ, யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு வரம் கொடுப்பாங்க. நீ சொல்றது சரியாதான் இருக்கு. ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டா ஏதாவது நினைச்சுக்குவாங்க, அதனால ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டுறேன். அதுக்காக அந்த அர்த்த நரேஸ்வரரை கூப்பிட்டுறேன். அவங்க வந்து இந்த கையில கொடுக்கட்டும் இல்லைன்னா இந்த கையில கொடுக்கட்டும்,
சரி, இன்னைக்கு ராத்திரி எங்க படுத்திருக்க போறதுக்கு? இல்ல, கடவுள் வந்து உன் பேரை சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல உன்னை நான் தேடிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் நீ எங்க படுத்திருப்பேன்னு கேட்டேன். அப்பா கண்ணப்பா, உன்ன உங்க அம்மா எந்த நேரத்துல பெத்தாங்களோ? நீ நீ அபசகுணமா பேசாத. நீ என்ன அப்பா அண்ணன் சொல்லி என் மனசுல உள்ள ஆசைய கெடுத்துறாத. இன்னைக்கு ராத்திரி எனக்கு கனவு வரலன்னா நீ என்ன அப்பான்னு கூப்பிடு, அண்ணன்னு கூப்பிடு, இல்ல தாத்தான்னு கூட கூப்பிடு, எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. முதல்ல இங்க இருந்து போயா. அர்த்தநாரீஸ்வரா, இந்த கண் இல்லாதவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா காட்டி கொடுப்பா. தானம்மா, நீ நினைச்ச மாதிரி இந்த முகூர்த்தத்துக்கு 500 ஜோடிக்கும் அதிகமா திருமணம் செய்ய தயாராக இருக்காங்க. திருமணத்தை முடிச்சிடலாம், ஆனா தண்ணியே கிடைக்காத இந்த வறண்ட பூமியில வரப்போற ஜனங்களுக்கு தண்ணியை எப்படிமா கொடுக்க முடியும்? இந்த காரியத்தை செய்ய சொன்னதே சிவபெருமான் தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் கங்கா வராம போயிடுவாளா என்ன? தாயே கங்காதேவி, பிராணி பட்சி எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவாதாரமா இருக்கிற நீ பூமி கடியிலேயே ஏமா இருக்க? என்னோட லட்சியம் நிறைவேறணும்னு நீ ஆசைப்பட்டா என் கண் முன்னாடி வா, வாமா. சுவாமி. என்னம்மா? இங்கதான் கங்காதேவி இருக்கா, பூஜை பண்ணுங்க. என்னைக்கும் வற்றாத ஊற்றா இங்கேயே நிலைச்சி நிப்பா. ஆகட்டும் மகளே, இன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சிடலாம். இந்த இடம் எண்ணில் இருந்து சங்க தீர்த்தம்னு பிரசித்தி பெறும். கிரிதரா, என்னடா தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க? என்ன கேட்ட? இல்ல, ஆனு வாய பொழந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கே, அதான் கேட்டேன். ஓஹோ, நேத்து ராத்திரி உன் கனவுல அர்த்தநாரீஸ்வரர் வந்தாரா? நான் ஒரு பைத்தியக்காரன், கண்ணு தெரியாத இந்த கண்ணப்பனுக்கு காட்சி கொடுத்துருவாரா அந்த சிவன்? இருந்தாலும் முயற்சியை என்னைக்கும் கைவிடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. நீ ஒண்ணு சிரமப்படாத, 501 கல்யாணம் யாருதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. யாரு எந்த ஊரு ஜோடி? எனக்கட யாரு எந்த ஊரு ஜோடின்னு கேட்டேன். எந்த ஊரும் கிடையாது, பொண்ணும் புள்ளி இதே ஊர் தான். நம்ம கிரிஜாதான், அவன் மொரமாப்பிள்ளையோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்படின்னா என் கனவு பூராவும் சுக்குநூறான்னு ஒருங்கி போயிடுச்சா? கடவுள் யார் யாருக்கு எங்கெங்க முடிஞ்சு போட்டிருக்காரோ அப்படிதான் நடக்கும்.
வணக்கம் தானம்மா. விஜயபுரத்து மகாராஜா மகாராணி வணக்கம். வணக்கம். இந்த உத்தம தம்பதிகள் ஆசையால தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணங்கள் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது. மக்களுக்கு கண் கண்ட தெய்வம் ராஜாங்கிறது நிஜமாயிடுச்சு. எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சமஸ்தானத்தில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் தங்களை போன்றவர்களுக்கு சேவை செய்யத்தான். நீங்க செய்யற இந்த பெரிய தொண்டுல எங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சதை நாங்க பாக்கியமா நினைக்கிறோம். நன்றி. புறப்படுமா. கண்ணப்பா, என்னடா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீ என்னடா பண்ற? இது என்னடா கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்க? இதுவா அர்ச்சதரா, புதுசா கல்யாணமான கிரிஜா தம்பதிகளை வாழ்த்துறதுக்கு. கிரிஜா தம்பதியினரை நல்லா வாழ்த்துறதுக்குடா. அப்படியா? அப்ப தாலி கட்டும் போது ஏன்டா போடல? நடந்தது 500 ஜோடிகளுக்கு. அவ்வளவு கூட்டத்துல அவங்கள நான் எங்க போய் பாக்குறது, எங்கடா போய் தேடுறது? அதான் அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா அர்ச்சதைய போட்டு என் மனசுல உள்ள ஆசா பாசம் எல்லாத்தையும் கூட்டிடலான்னு பார்த்தேன். ஆயசமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நாளைக்கு விருந்துல போடுவாங்க, அப்ப ஒரு புடி புடி. டேய் செவுடா, பாயாசம் இல்லடா, ஆசா பாசம்டா. ஆசாவும் பாசாவுமா? அதான் பாரு, பொண்ணு மாப்பிள வந்தாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாங்க வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இவ்வளவு நேரம் இந்த அச்சதைய வச்சுட்டு உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கான். ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. போடுற அச்சதைய நல்லா இருங்க, நல்லா இருங்க. நெடுவுலி வாழ்க. கண்ணப்ப சுவாமி நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன சாமி ஆக்கிட்டியா? ஆக்கிருங்க, சாமியாவே ஆக்கிருங்க. எப்பவும் எல்லாருக்கும் நல்லதே செய்யறேன். வாங்க வாங்க. இனிமே இந்த மனசு எப்பவும் சஞ்சலப்படக்கூடாது. உள்ள இருக்கிற ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா வச்சுக்கணும். வாழ்வை நமதாக்கி சுக சம்சார சாம்ராஜ்யம் நாம் காண. சதியே சதியே பதியே உலகம், இந்த சதிக்கே பதியே உலகம். பாதங்கள் சரணம் இறைவா தவயுக யோகிகள் வாழ்த்தும் காலம் இது. சதியே 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 பதியே உலகம், வாழும் காலத்தில் வாழ்வை நமதாக்கி சுக சம்சார சாம்ராஜ்யம் நாம் காண. சதியே சதிக்கு பதியே உலகம். நீ நீ வை நான் தாங்கியே
சதிக்கே பதியே உலகம் ஜீவ சம்சாரி வாழ்வை நமதாக்கி சுக சம்சார சாம்ராஜ்யம் தாராயோ சகியே 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 உலகம் எல் சகியே சகியே சகலம் வீரையா, ஓ மகனும் மருமகளும் எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அது எப்படி நியாயமாகும்? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே கோயில் கொள்ளன்னு போனால் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் மனசு தாங்கும்? எங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிற மகாலட்சுமியை தந்திருக்கீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் இப்போ இந்த அருள் ஜோதி, ஓ வீட்டுக்கு மட்டும் வெளிச்சம் கொடுத்தா போதுமா? நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கே வெளிச்சம் கொடுக்கறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? சந்தன மரம் நம்ம வீட்டுக்கு மட்டும் வாசனை கொடுக்கணுன்றத மறந்துரு. இதெல்லாம் எப்படி தான் நடக்கணுங்கிறது ஈசனின் கட்டளை. என்ன சொல்றீங்க? தானம்மா, உன் ஆசை பூர்த்தி ஆயிடுச்சு இல்ல? சாமி, இனி எனக்கு விடை கொடுத்தாய். புறப்படுறீங்களா? ஆமா, சங்கம க்ஷேத்திரத்துல சிவனடியார்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க, அங்க போகணும்னு என் மனசு துடிக்குது. எனக்கு விடை கொடுத்தாயே. பகவான் ஈசனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் கிடைக்கும். தானு, சுவாமி, என்னாச்சு? உங்க கண்ணு ஏன் கலங்குத? என்னாச்சு? நம்பிக்கை நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு. பரமநடிய ஜலசமாதி ஆயிட்ட, சிவனடி சேர்ந்துட்டேன். மரணத்துக்கு அஞ்சு புரட்சியை இந்த பூமியில விட்டது யாரு தாயி? பல பல வருஷங்களா இந்த பூமியில வானத்தை நம்பியும், அந்த வானத்திலிருந்து பொழிகிற மழையை நம்பியும் விவசாயம் பண்ற மக்களோட நிலையை உயர்த்தறதுக்காக போராடுறதே புரட்சி. பூஜை பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அபசகுனம் உண்மையாயிடுச்சு. தாயே, தானம்மா, தானம்மா, தாயே! யாரு? தேவி தானம்மா. இத வர. வணக்கம் தாயே, வணக்கம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? உங்களால தர்மம் நிலைச்சு நிக்கணும் தாயி, சிவ தர்மம் நீடிக்கணும். உங்க பேரு? நான் வீரநாச்சியப்பன், ஆலம்புரி பிரம்மலிங்கேஸ்வரர் கோயிலோட அர்ச்சகர், ஆனந்தபுரியில இருந்து வரேன். நான் தினமும் பூஜை செய்யற பிரம்மலிங்கேஸ்வரர், அந்த ஊர் மக்கள் விஷ்ணு சிலைய பிரதிஷ்ட பண்றதுக்காக லிங்கத்தை எடுத்து துங்கபத்ரா நதியில தூக்கி போட்டுட்டாங்க தாயே.
அவங்களெல்லாம் எதிர்த்து போராடுற அளவுக்கு எங்க கிட்ட சக்தி இல்ல தாயே. கல்யாணபுரியிலேருந்து வந்த ஒரு சிவனடியார் உங்க பெருமையை பத்தி சொன்னாங்க. அவங்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் இல்லைன்னு அவரு சொன்னாரு. காப்பாத்துங்க தாயே, எங்களை காப்பாத்துங்க. வாங்க உள்ள போய் பேசலாம். அப்படின்னா அங்க விஷ்ணுவுக்கு கோயில்களே இல்லையா? தெருவுக்கு தெரு நிறைய கோயில்கள் இருக்கு. சில கோயில்கள்ல தீபாராதனை பண்றதுக்கு கூட வசதி இல்ல. உங்க கோவில அவங்க ஏன் எடுத்துக்கிட்டாங்க? காலங்காலமா எங்களுக்குள்ள இருக்கிற பகை பிரம்மலிங்கேஸ்வரர் கோயில்ல இருக்கிற சொத்தும் அதுக்கு வர வருமானமும் அவங்க கண்களை உறுத்திக்கிட்டே இருந்தது. அது அவங்களோட பகைமை உணர்ச்சியை காட்டுது. பிரதிஷ்ட பண்ணின விக்கிரகத்தை தூக்கி எறிகிற உரிமை யாருக்கும் இல்ல. இப்போ என்ன பண்ணலாம் தானு? அறிவில்லாதவங்களோட ஞான கண்ணை திறக்கணும். அதுக்காக நம்மளோட கண்ணை தியாகம் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. தானு நீ இப்ப என்னதான் சொல்ல வர? சுவாமி, தர்மத்துக்கு சோதனை வரும்போது ஆயுதம் ஏந்திரதுல தப்பே இல்லைன்னு சிவனடியார்களே சொல்லிருக்காங்க. தர்மமே சத்தியம்தான், சத்தியமே சிவனங்கிறப்போ சிவ தர்மத்துக்கே சோதனை வரும்போது அதை காக்க வேண்டியது நம்மளோட கடமை. தாயே, அவங்க மகா கொடுமைக்காரங்க. ஆயுதங்களை அவங்களால தூக்க முடியலனாலும் பணத்தாசையை காட்டி ஆயுதங்கள் தூக்குற அடியாட்களை வச்சிருக்காங்க. அந்த தீய சக்தியை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் வீரநாச்சியாரே. என் வாழ்நாள் பூராவும் சிவனோட மகிமைகளை பாடல் மூலமாவும் சொற்பொழிவு மூலமாவும் நாட்டுக்கு சொல்றதுதான் என்னோட லட்சியம். உன்னுடைய இந்த முடிவுக்கு நாங்க எல்லாரும் உறுதுணையா இருப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சபதம் எடுத்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நாம ஆயுதங்களை எடுக்க கூடாது. நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தா மட்டுமே நம்ம பலத்தை நாம காட்டணும். பரமநடிகார் தன்னோட சொந்த ஊரை விட்டு கல்யாணபுரிக்கு வந்தப்போ எந்த ஆயுதங்களையும் வச்சு போராடல. இத நாம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். நாளையிலிருந்து இந்த தர்ம யுத்தத்தை தொடங்குவோம். ஹரஹர மகாதேவா!
தாயே, உங்களால இன்னைக்கு நான் எடுத்த பிறவி பயன் அடைஞ்சிட்டேன். எல்லாம் சிவனோட விருப்பம். பக்த கோடிகளே, கடவுளோட சந்நிதியில யாரும் பெரியவங்களும் இல்ல, சின்னவங்களும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு ஹரிக்கும் சிவனுக்கும் பேதம் பாக்குறீங்க? ஹரியும் சிவனும் ஒண்ணுதாங்கிறது, நாம சாப்பிடுற அரிசியிலேயே இருக்குங்கறத உங்களால ஏன் புரிஞ்சுக்க முடியல? இந்த ஆலயத்துல என்னைக்காவது ஹரி வந்து ஹரனோட விக்கிரகத்தை எடுத்து எறியுங்கன்னு, ஹரன் வந்து ஹரியோட விக்கிரகத்தை தூக்கி எறியுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? பார்க்கடல கடையும் போது, ஆதிசேஷன் கோர விஷத்தை உமிழும் போது, பரமசிவன் உலகத்தை காப்பாத்துறதுக்காக அந்த விஷத்தையே குடிச்சார். அப்படி நஞ்சுண்ட சிவனை தண்ணில போடலாமா? இது என்ன தர்மம்? சிவனோட தலையிலிருந்து வர கங்கை நீரை நாம புனித நீரா நினைக்கிறோம், அவரே தூக்கி தண்ணில போடலாமா? முதல் பூஜைக்கு உரியவரான பிள்ளையார் நம்ம எல்லா சுபகாரியங்களையும் காக்கிறவர், புத்தி கொடுக்கிறவர், நமக்கு மோட்சம் கொடுக்கிறவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவரோட தந்தையே உங்க எல்லாரோட கண்களுக்கும் சின்னவரா தெரியறாரா? இது தப்பு இல்லையா? மனுஷனை மனுஷன் நேசிக்கணுங்கிற மனிதாபிமானத்துக்கே சோதனை வரும்போது அவருக்காக போராடுறதுல என்ன தப்பு? இயற்கை நீரை கொடுத்தது, நிலத்தையும் கொடுத்தது, நாம சுவாசிக்கிறதுக்காக காத்தையும் கொடுத்தது. இயற்கையை இதை அழிக்கும் போது இதை காப்பாத்துறது மும்மூர்த்திகளான நீதானே தத்தாத்திரேயான்னு நம்ம சிவனடியார்களும் சொல்லியிருக்காங்க. தர்மத்தோட தத்துவங்கள் எல்லாம் மனுஷனை பிரிக்கிறதுக்காக அல்ல, ஒன்னு சேர்க்கறதுக்காக தான். மனசுல இருக்கிற பகைமை உணர்வை தூக்கி எரிஞ்சிட்டு எல்லா வடிவத்திலயும் இருக்கிற தெய்வத்தை வேற்றுமை பார்க்காம பூஜை பண்ணணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். அம்மா, உன்னோட தயவால என் பையனோட நோய் குணமாயிடுச்சு தாயே. உனக்கு நன்றி செலுத்த என்னோட சிறு காணிக்க. வீரநாச்சியப்பரே, இந்த செல்வம் எல்லாம் இந்த ஊருக்கே சொந்தம். இதை இங்கே எல்லோருக்கும் கொடுத்து விடுங்கள். சரியாதானு? இந்த பொருட்களை இல்லைன்னு வரவங்களுக்கு கொடுங்க, பசின்னு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு கல்வியை கத்து கொடுங்க. எல்லாரும் நல்லா படிச்சாங்கன்னா இந்த நாடே சுபிட்சமாயிடும். நல்லா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. தானம்மா தாய்க்கு வணக்கம். தர்மாதிகாரிக்கு என்னோட தாழ்மையான வணக்கம். தானம்மா, இவர் தான் இந்த ஊரோட தர்மாதிகாரி. வணக்கம். தர்மாதிகாரி அவர்களே, நீங்க எதுக்காக இந்த மாறு வேஷத்துல? ஆமா நாச்சியப்பரே, ஆமா. நம்ம நாட்டு மக்களோட நலனை அறிஞ்சு கொள்ளவே நான் இப்படி வந்திருக்கேன். ஆனா நான் இல்லாத சமயத்தில்தான் இந்த அசம்பாவிதம் நடந்து விட்டது. வீர நாச்சியப்பர் அவர்களே, இந்த தாய் மக்களுக்கு செய்யும் தொண்டுகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதை இன்று நேரில் கண்டுவிட்டேன். மகான்கள் இந்த பூமியில் எங்கு பிறந்தால் என்ன, அவர்களுடைய சேவை இந்த மனித குலத்திற்குத்தான் என்ற உண்மையை நிரூபித்திருக்கிறார் இந்த அன்னை. இதுவே உண்மையான தர்மம். உங்களோட இந்த பரந்த மனப்பான்மைக்கு என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கம். எந்த சத்தியமும் அந்நியாயத்தை கூட சகிச்சுக்கும், ஆனா அக்கிரமங்களை சகிச்சுக்காத. அந்த அக்கிரமங்களை ஒடுக்க விஷ்ணுவோட சக்கரமும் சிவனோட முக்கொண்ணும் என்னன்னைக்கும் தயாரா இருக்கும். நான் புறப்படுறேன், வரேன். வீர நாச்சியப்பனவர்களே, இந்த மகாத்தாயின் மகத்தான சேவையையும் லிங்கத்தை மறுபடியும் பிரதிஷ்டை செய்த வீர கதையையும் கல்வெட்டில் பொறிக்க வேண்டும். காலம் காலமாய் அழியாமல் இருக்கும். தங்கள் ஆணைப்படியே நடக்கிறேன். இந்த பாம்பு கடிச்சா 2 நிமிஷத்துல உயிர் போயிரும். அந்த தானம்மா எங்கேயோ இருந்து வந்து நமக்கு நியாயத்தை கற்பிக்கிறாளா? அவ திரும்பி போகும் போது போனமாதான் போகணும். அது இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். என்ன நாகராஜா, இந்த நடுமிசையில நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால நீ செய்ய வந்த காரியத்தை நீ செய்யாம போனா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. நாளைக்கு நடக்க போற சிவ பூஜைக்கு நீயே பூமாலையா மாறணும். பூமாலையா மாறு.
நாகராஜா, பஞ்ச பூதங்களுக்கு நடுவுல தான் இந்த மனித சமுதாயமே இருக்கு. பஞ்ச பூதங்களை பாதுகாக்கிற மும்மூர்த்திகளை வேத பாவங்களோட பாக்குறவங்களை எச்சரிச்சுக்கிட்டு சதா சர்வ காலமும் சிவனோட கழுத்தை அலங்கரிச்சுக்கிட்டு உன்னை நம்பி வரவங்களை ரட்சிக்கணும். பெரியவரே, இந்த சிவனடியாரோட அருள் உரைய ஓல வடிவத்தில் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ஆலயத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு. இது என்னோட அன்பான வேண்டுகோள். ஆகட்டும்மா, உங்கள் விருப்பத்தை அந்த சிவபெருமான் ஆசியோட நிறைவேற்றி வைக்கிறோம்மா. வணக்கம். வணக்கம் ஈஸ்வரையா. நம்ம ராமேஸ்வர பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல? வணக்கம். வணக்கம். ஐயோ, எழுந்துருங்கம்மா. நீங்க போய் என் காலில் விழுறீங்க, நான் தான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். என்ன சொல்றம்மா நீ? ஊர் ஜனங்களே உன் காலில் விழுவுறாங்க, நான் உன் காலில் விழக்கூடாத தாயி, அப்படி சொல்லாதம்மா. வயசுல பெரியவங்க சுமங்கலி நீங்க, உங்களோட ஆசீர்வாதம் தான் என்ன ரட்சிக்கும். சொல்லுங்க தாயி, உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஆவணி திங்கக்கிழமை, என் குடிசைக்கு வந்து மஞ்ச குங்குமம் வாங்கிக்கிட்டு இந்த ஏழை கிழவிய பெருமைப்படுத்தணும் தாயி. யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க, அவரோட படைப்புல எல்லாருமே ஒண்ணுதான். பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கிற சௌபாகியத்தை தவிர வேற என்ன சிறப்பான செல்வம் இருக்க முடியும்? அந்த திங்கக்கிழமையில தான் என்னோட கல்யாணமும் நடந்தது. இதை விட புண்ணியம் வேற என்ன இருக்க முடியும்? நான் கண்டிப்பா வரேன். சரிம்மா, வரேன். ஆகட்டும்மா. தடங்கள் ஏற்பட்டே இருக்க மாட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இந்த விரதத்தை பூர்த்தி செஞ்சு என்ன காப்பாத்துமா? காப்பாத்து. அழாதம்மா, உன்னோட விரதத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது. சிவன் மேல ஆணையா, உன்னோட வேண்டுகோள் படி நான் நிச்சயம் உன் வீட்டுக்கு வருவேன். சந்தோஷம் தானே? அந்த தாய் தானம்மா எல்லார் வீட்டுக்கும் ஒரே நாள்ல எப்படி வருவா? இந்த தாயோட மகிமைய என்னன்னு சொல்றதப்பா. வா தாயி, வாமா இந்த ஏழை வீட்டுக்கு. பாக்கியலட்சுமியே வந்தாச்சு, உள்ள வாங்கம்மா. இந்த ஏழை வீட்டில் அம்மனுக்கு படைச்ச பிரசாதம் கூழ் இருக்கு, குடிப்பியா தாயி? கண்டிப்பா குடிக்கிறேன், கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் தாயி.
இப்படிதான் நான் வந்துட்டேனேம்மா. அப்புறம் எதுக்காக அழற? இத பாரு, இந்த வீட்டோட அதிர்ஷ்ட தேவதை நீ. நீ கண்ணீர் விடலாமா? இவளுக்கு இன்னும் வம்சமே விருத்தி ஆகல. இவ பேரு பாக்கிய லட்சுமியா, தரித்திர லட்சுமி. இவ ஜாதகத்துல சந்தான யோகம் இல்லன்னு எழுதி வச்சிருக்காங்க. யோகம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த சிவபெருமான். அவன் எனக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் கொடுத்திருந்தா அது எனக்கு வேண்டாம், உனக்கே கொடுத்துடுறேன். இந்தாமா, உன் வம்ச விருத்தி ஆகட்டும். வரம் கொடுக்கறதுல உனக்கு நிகர். நீதாமா தானம்மா, தானம்மா, தானம்மா. யார் அந்த தானம்மா? எங்க அந்த தானம்மா? காட்டுப்பை வந்து ஊர்பேய துரத்திச்சான். எந்த ஊரோ என்ன ஜாதியோ இங்க வந்து தங்கிக்கிட்டு ஜனங்க கூட்டத்தை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு மந்திர தந்திரங்களை கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் தான் பார்வதியோட மறு அவதாரம்னு ஊர் மக்களுக்கு நடுவுல தண்டோரா போட்டுக்கிட்டு உங்க எல்லாருக்கிட்டையும் தேவதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, அவ இங்க வருவான்னு காலையில இருந்து நீங்க எல்லாம் இப்படி வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே. ஏய், உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல? போய் வேலையை பாருங்கடா. தண்டபாணி, என்ன உனக்கு விருப்பம் இல்லன்னா நீ சும்மா இரு. மத்தவங்களோட நம்பிக்கையை நீ கெடுக்காத. அப்படி எல்லாம் நாஸ்திக மாதிரி நீ பேசாத. என்ன தர்மலிங்கம், எனக்கே பாடம் சொல்லி தரியா? ஏய், நான் நாஸ்திகனா? சாபாஷ், நல்லா பேசுறியா. இந்த நாஸ்திகனோட பணத்துல தான் இந்த கோயிலுக்கு வெள்ள அடிச்சு திருவிழா நடத்துறீங்க. நீங்க திருவிழா நடத்தணும்னா இந்த நாஸ்திகன் தானையா பணம் கொடுக்கணும்? காக்கா காக்கான்னு கத்துறனால என்ன கேட்கணும்? கோழி கொக்கரக்கோன்னு கூவுறதா இருந்தாலும் என்ன கேட்கணும்? இது எல்லா செலவுக்கும் பணம் கொடுக்கறது நானு? நீங்க எல்லாரும் அதுல நோகாம நோம்பு கூப்பிட பாக்குறீங்களா? தண்டபாணி, அந்த மாதிரி சாதுக்களையும் பக்தர்களையும் திட்டாத. உனக்கு விருப்பம் எல்லாம் விட்டுடுன்னு தான் சொன்னேன். உன்ன நம்புன்னு யாரும் கட்டாயப்படுத்தல. இருட்டுல இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை பத்தி தெரியாது. அப்படின்னா நீ சொல்றதோட அர்த்தம் எங்க அம்மா அமாவாசை அன்னைக்கு அர்த்தராத்திரில பெத்தான்னு சொல்ல வரியா? அப்படி இல்லையா? பட்ட பகல்ல மத்தியானம் 12 மணிக்கு என்ன பெத்ததா சொன்னாங்க? வெளிச்சத்தை பத்தி எனக்கு விளக்கம் சொல்லாத. தண்டபாணி, உன்னை கேட்டுதான் காக்கா கான்னு கத்துன்னு சொன்னிய. உன்னை கேட்காமலே அசிங்கம் பண்ணிருச்ச. பாத்தீங்களா தண்டபாணி, நம்ம முதுகு பின்னாடி மண் இருக்கா பொண்ணு இருக்காங்கிற பாக்குற சக்தி கூட நம்மளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஞானிகளை பத்தி விமர்சனம் பண்ற தகுதி நமக்கு இருக்கா சொல்லு. பேசாம தானம்மா தாய் கிட்ட சரணடைஞ்சு மன்னிப்பு கேளு. ஆஹா, வாயா தர்ம பிரபு, வா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி சொல்லணும்னு கங்கணம் கண்டுகிட்டு இருந்த? நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பு மாடும் இல்ல, குடுகுடுப்ப காரணம் இல்ல.
கொடுக்கணும் கண்ணா, கொடுக்கணும் கண்ணா. அவன் கேட்டதை எல்லாம் கொடுக்கணும் கண்ணா. பழசை எல்லாம் விரும்புறது இல்ல, புதுச கண்டா விடுறதும் இல்ல. நாலு வார்த்தை நான் சொல்றத கேளு கண்ணா. பச்சி சொல்லுது, பச்சி சொல்லுது, உண்மையெல்லாம் இந்த பச்சி சொல்லுது, பச்சி சொல்லுது. தலையில தலப்பாவும் தோல்ல கலவ துண்டு போட்டா அப்படியே அப்படியே இருக்கிற கம்பளி பூச்சி, அப்படியே புடிச்சு புழிஞ்சா ஒரு சொட்டு ரத்தம் கூட வராது. என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? யாருக்கோ வந்த நோய்க்கு யாரோ மருந்து சாப்பிட்டாங்களா? போடடே, எல்லாரும் போங்க. நாங்க எல்லாரும் தானமா தாக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். எங்களை எதுக்கு வெளில போக சொல்றீங்க? நாங்க போக மாட்டோம். அமைதி, அமைதி, அமைதியா இருங்க. தண்டபாணி, எல்லாரையும் போ போன்னு சொல்றியே, அங்க பாரு யார் வராங்கன்னு. அவங்கள அவங்கள மட்டும் வீட்டுக்கு போக சொல்லு, அப்புறம் நாங்கெல்லாம் போறோம். ஒரு கூட்டத்தையே விரட்டி அடிக்கிற சக்தி இருக்கிற எனக்கு ஒருத்தர் விரட்டி அடிக்க முடியாதா? நீயா? என்ன தண்டபாடி, இது யாருன்னு தெரியுதா? இதுதான் உன்னோட பத்தினி. இவ கூட 20 வருஷமா குடும்பம் நடத்துறேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாதா? கிரிஜா, என்னமா அது, என்னமா இந்த கோலம் கழுத்துல, என்ன கட்டிக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த அவதாரம்? சும்மா இருங்க, இது ஒண்ணு அவதாரம் இல்ல, நல்ல குழந்தான். 3-4 ஜரத்துல கண்ணே முடிக்க முடியாம இருந்த நம்ம குழந்தை செத்தே போயிருக்கும். ஆனா அந்த தாய் தானம்மா நம்ம குழந்தைய மடி மேல படுக்க வச்சு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிருந்து நம்ம குழந்தைய காப்பாத்திருக்காங்க. அந்த தாயோட அன்பு, உபசரிப்பு, அமிர்தமான வார்த்தைகள், ஆடம்பரம் இல்லாத பூஜை, அதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் லிங்கத்தை கட்டிக்கிட்டு தீட்சைய வாங்கினேன். என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. அந்த இரண்ய கசிப்பை எதுக்கிறதுக்கு பிரகலாதம் வந்த மாதிரி நீ எனக்கு பிரகலாதிய வந்திருக்கேடி. என்ன எதிர்த்து பேசுறியா? எல்லாம் கட்டு போச்சு, இந்த கிராமமே கட்டு போச்சு. அந்த அம்மா இங்க வந்தா உங்க எல்லார் மனசையும் கெடுத்துட்டா. என்ன மோடி மஸ்தா வேலை செஞ்சாலோ? உங்க மனச கெடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு மாந்திரிகனும் இல்ல, மோடி மஸ்தான் வேலை செய்யறவளும் இல்ல. இவங்க எல்லாரும் தெய்வத்தை நம்புறவங்க, அதனாலதான் இவங்களோட நம்பிக்கையே இவங்களை காப்பாத்துது. வாமா வா மகாதாயி வா. எந்த நேரத்துல நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சியோ, இந்த முட்டா ஜனங்க எல்லாம் உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு உன் பேச்சுல மயங்கிட்டாங்க. நீ என்ன சாட்சாத் பார்வதியா? இல்ல. அப்போ ஆதி பராசக்தியா? அப்படிதான கடவுளை பத்தி, சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்னு வெண்ணையில நூல் எடுக்கிற மாதிரி, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி உன் பேச்சு என்கிட்ட பலிக்காது தானமா? அம்மா மகாத்தாயி, இப்ப நீ நிக்கிறிய இந்த இடம், இந்த கோயில சுத்தி இருக்கிற எல்லா நலத்தையும் என் தாத்தா இந்த கோயிலுக்காக தர்மமா எழுதி வச்சதுமா. அப்படி வாரி வழங்கின பரம்பரைய சேர்ந்தவன் தான். சிவசிவா, நீ சொல்றத கேக்கும் போதே என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாரோ செஞ்ச தர்மத்துக்கு நீ உரிமை கொண்டாடுற. வலது கையால செய்யற தானம் இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச தானத்தை வெளியில சொல்லாமலேயே இருந்தா உனக்கு வேண்டியதை எல்லாம் அந்த ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பரமநடியார் அவரோட சொற்பொழிவுகள்ல இதையெல்லாம் சொல்லி இருக்காரு. அவங்க அப்ப சொன்னாங்க, நீ இத இப்ப சொல்ற. அம்மா சோமநாதருடைய பத்தினி தானம்மா, கொஞ்சம் பூவை கொடு, அத நான் என் காதல வச்சுக்கிட்டு எங்க அப்பம் போன இடத்துக்கே நான் ஓடிடுறேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஆதிலேருந்து கடைபிடிச்சிட்டு வந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு உன்னோட கற்பனையில உருவான அந்த கருத்துக்களை இந்த அப்பாவி ஜனங்க மேல புகுத்துறியே, அது எந்த விதத்துல நியாயம்மா? தண்டபாணி, நியாய தர்மத்தை பத்தி நீ பேசாத. இந்த அம்மா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்ச அமோக விளைச்சல் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம்.
பாரு, ரொம்ப அதிகமா பேசாத. முதல்ல அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணல தர்மலிங்கம். இத பார், வெறும் கல்ல வாயில வச்சுக்கிட்டு அத வெள்ளன்னு சொன்ன நம்பறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அம்மா தானம்மா, நீ சக்தி உள்ள ஒரு ஆளுன்னு இந்த ஊர் ஜனங்க உன்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே, அப்படின்னா நீ ஒரு வேலை செஞ்சு காட்டு. என் ஜமீன்ல இருந்து கரும்ப கொண்டு வர சொல்ற. இங்க பாரு, இந்த கல் நந்திய நீ சாப்பிட வச்சினா நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இந்த விபரீதம் வேண்டாம், இது உனக்கு நல்லதில்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்றதுக்கு நீ யாரிய? நான் தான் கடவுள்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். அம்மா தானம்மா, ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? கரும்பு வந்தாச்சு, அந்த கல் நந்திய சாப்பிட சொல்லுமா? இல்ல செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இந்த ஊரை விட்டு ஓடிடு. சொல்ல போற தண்டபாணி, அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அது அவர் முகத்திலேயே தெரியுது இல்லையா தண்டபாணி? உண்மைதான், என்ன மன்னிச்சிட்டு தாயி. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊர் திருவிழாவில் நடக்கிற மோடி மஸ்தா விந்தையெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தர்மம் பண்ணி பண்ணி என் கைரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சு தாயி. எனக்கு உண்மை எது பொய் எதுன்னு சத்தியமா தெரியல தாயி. இந்த ஊர் மகாராஜா என்ன தர்மவான்னு விருது கொடுத்தாரு தாயி. அந்த விருதுக்கு நான் அருகதை இல்லாதவன் தாயி. இத நீங்களே வச்சுக்கீங்க, இனி என்னோட சொத்து எல்லாம் உங்க சேவைக்காகத்தான். இதை ஏத்துக்குங்க. வேண்டாம் தண்டபாணி வேண்டாம், உங்க செல்வம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், இந்த விலை மதிப்பற்ற கத்தியும் வேண்டாம். அப்படி கொடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பீங்களா? என் உயிரை கேட்டா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன், கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு ஊசி கொடுங்க. ஊசியா? ஒரே ஒரு சின்ன ஊசியா? ஆமா, நீங்க கொஞ்சம் அசந்தா உங்க கத்தி துணியும் கிழிக்கும், உடம்பையும் காயப்படுத்தும். அதாவது கிழிஞ்ச துணியை தைக்கிற சக்தி உங்க கத்திக்கு கிடையாது, ஆனா ஒரு சின்ன ஊசியால தான் முடியும். எல்லாம் தெரிஞ்ச நீங்க தான்
எல்லா சமூக மக்களையும் ஒன்னு சேர்க்கிற சக்தியா இருக்கணும் இல்லையா தானு? பொன்னான வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள். இந்த ஜென்மத்துல உங்களை நான் பார்த்தது நான் செஞ்ச புண்ணியம். பிறவி பயனை அடைஞ்சிட்டாமா? பிறவி பயனை அடைஞ்சிட்டேன். என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்திட்ட நந்தீஸ்வரா, உன்னை நம்பினதுக்கு எனக்கு நீங்க எந்த குறையும் வைக்கல. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீதான் என்னோட உயிர், நீ என் கூட இருந்து என்ன காப்பாத்தணும். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் தானம்மா கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நந்தியும் இருக்கும். நம்பினவங்களை காப்பாத்துறவ மகாசக்தியான இந்த தானம்மா. தானம்மா தன் கணவர் சோமநாதருடனும் சகாக்களுடனும் 12 வருட காலம் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பயணம் செய்து சிவனடியார்களின் போதனைகளை பிரச்சாரம் செய்து நலிந்தவர்களுக்கு சேவை செய்து இறுதியில் இந்த புட்டாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். தானம்மா தன்னுடைய கடைசி காலத்தை இந்த புட்டாபுரத்திலேயே கழித்தார். வணக்கம் தாயே. வணக்கம். வணக்கம். நீங்க? நான் சாய்நாத் வந்திருக்கேன் தாயே. ஓ, விஜயபுரத்து மகாராஜாவா? ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தை தங்களோட ஆசீர்வாதத்துல பிறந்த குழந்தை. எங்களோட வம்ச விருத்திக்கு காரணமா இருந்த உங்களை பார்த்து எப்படியாவது உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்றதுதான் எங்க நீண்ட கால ஆசை. 12 வருஷ காலமா நீங்க நாடு முழுவதும் விஜயம் பண்ணி இங்க வந்திருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். உங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். வாப்பா, என் பக்கத்துல வா. பாரு, நீயும் உங்க அப்பா மாதிரியே சிவனடியார்களுக்கு சேவை செய்யணும். அதை விட முக்கியமா உன்னை நம்பி இருக்கிற மக்களை, உன்னோட குழந்தைகளை விடவும் அதிகமா நீ நேசிச்சனா உன் வாழ்வு நலமாகும். உன் தலையில இருக்கிற ராஜகிரீடம் மட்டுமே உனக்கு நிம்மதியை கொடுத்துடாத. மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா ராஜாவும் சந்தோஷமா இருப்பார். அப்படிதானே மகாராஜா? உண்மைதான் தாயி. வாருங்கள் மகாராஜா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. வணக்கம். வணக்கம். நீங்க எங்களை மறக்காம இருக்கிறது நாங்க செஞ்ச புண்ணியம். இல்ல இல்ல, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தானு, நம்ம காசி யாத்திரைக்கு போன போது நம்ம பயணத்துக்கு உதவி செஞ்ச ராஜாவை நம்ம எப்படி மறக்க முடியும்? வாருங்கள், வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் வாங்கம்மா. சோமநாதரே, இந்த புட்டாபுரத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு அவங்க சேவைக்காக சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா நிலத்தையும் நான் தானமா தர்றேன். இந்த நிலத்து மேல யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நான் சாசனமும் எழுதி வச்சிருக்கேன். பெரிய மனசோட ஏத்துக்கணும். ராஜ குடும்பத்தினர் எப்பொழுதெல்லாம் வணங்க நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சாமி கும்பிடுவதற்காக நமது விஜயநகரத்திற்கு அருகில் ஒரு அம்மன் கோவில் ஒன்று கட்டியிருக்கிறோம். அதில் தானம்மாவின் சிலையை பிரதிஷ்டை செய்தால்தான் என்னுடைய ஜென்ம பலன் பூர்த்தியாகும். அதற்காக சிற்பிகளையும் வரவழைச்சிருக்கிறேன். கோயில் சில பிரதிஷ்ட பண்றது, இதற்கெல்லாம் தானு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான். இது என்னோட ஆத்ம திருப்திக்காக. அது மட்டுமல்லாமல் நமது காலத்து சிவனடியார்களின் பெருமையையும் வீரர்களின் பராக்கிரமத்தையும் வரும் சந்ததியினர் தெரிந்து கொள்வதற்காக கோவில் சுவர்களிலும் சாசனத்திலும் எழுதி வைப்பது ராஜ தர்மம். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தாங்கள் துணை புரிய வேண்டும். தங்கள் சித்தம். கிரிஜா, இங்க வா. மகாராஜாவோட பேச்சு மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்ததுல்ல? எவ்வளவு அழகா பேசினாரு. ஆமா, அவரு என்ன பேசினாரு? ஏய், சுத்து வட்டார நிலத்தை எல்லாம் இந்த கோயிலுக்கு தானமா கொடுக்க போறாங்களாம். ஆ, அப்படியா? சுத்தி முத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் அழிச்சிட்டு அரண்மனை கட்ட போறாரா? ஐயோ சிவசிவா, உன்கிட்ட விளக்கம் சொல்லி சொல்லி நான் கிழவி ஆயிட்டேன். ஐயோ, உப்பு வேணுமனா கடைக்கு போகணும். என்கிட்ட கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தேவி, தானமா தேவி, எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்குற இந்த செவடங்காத எப்பதான் சரி பண்ண போறியோ? காலம் கூடி வந்தா எல்லாமே சரியா போயிடும். கிரிதரா, அந்த சிவனோட தயவால
எல்லாரையும் மாதிரி உனக்கும் காது கேக்கும். எப்பா, அந்த தாயோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இனிமேலாவது உனக்கு காது கேட்டா அதுவே போதும். மெல்ல பேசு, எனக்கு காது நல்லா கேக்குது. இவ்வளவு நாளா நான் என்ன தவிர யாருக்கும் காது கேட்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது எனக்கு காது கேட்காதுன்னு. அம்மாவோட ஆசீர்வாதத்தால காது நல்லா கேக்குது. என்னங்க என்னாச்சு? ஊரெல்லாம் பெருநோய் வந்து ஜனங்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க. போங்க, கூட்டிட்டு போங்க. ஏ கிரிஜா, ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பாத்துமா, பாத்தியே, மெல்ல வா, சீக்கிரம் கட்டு. இது ஊத்துங்க, கொடு. போடு சீக்கிரம். கிரிதரா, அம்மா இங்க வா, இத எடுத்துட்டு போய் வெந்நீர்ல கலந்து எல்லாருக்கும் கொடு. சரிம்மா. எனக்கும் தலை வச்சு படுக்கணும்னு ரொம்ப ஆசை. தாயே, எங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்ட தாயே, அந்த நன்றி கடனை எப்படி செலுத்த போறோன்னு தெரியல. அம்மா, தானமா தாயே, எங்களுக்கு வந்த நோய் எல்லாம் குணப்படுத்தி எங்களை காப்பாத்திட்டீங்க தாயே. எங்க வீட்டு தெய்வமா உங்களை நினைச்சு உங்களை காலங்காலமா பூஜிப்போம் தாயே. எழுந்துருங்க. என்னது இது, என் கால போய் விழுறீங்களே? என் ஒருத்தியால மட்டும் இதெல்லாம் நடக்கல, என் கணவர் அப்புறம் இந்த சிவனடியார்கள் எல்லாராலையும் தான் இது நடந்தது. பாருங்க, உங்க வீடு வாசல் தெரு எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கங்க, அப்புறம் உங்களை எந்த நோயும் அண்டாத. உங்களுக்கு வந்த இந்த நோய் அந்த சிவனோட தயவால தான் பரிபூர்ணமா குணமாச்சு. போங்க, போய் பிரசாதத்தை எடுத்துக்கங்க. சரிங்கம்மா. கிரிதரா. என்ன தாயே? இங்க பாரு, இங்க வந்தவங்களோட நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது. கூலி வேலை செஞ்சு பழைக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு நாலு நாள் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம கிட்டேந்து எடுத்துக்கொடு கிரிதரா. உடம்புல சக்தி இல்லாம எப்படி வேலை செய்ய முடியும்? ஆகட்டுமா. கிரி
ஜாதி மதம் என பார்க்காது சொந்த பந்தமாய் நின்றாயே. வணக்கம். வணக்கம். சாப்பிடுங்க. என்னங்க, நம்ம கண்ணப்பனை கொஞ்ச நாள் ஆளே காணுமே, எங்க போனான் அவன்? சொல்ல மறந்துட்டேன் தானு. அவன் இப்போ புதுவிதமா பாட்டு பாடுறான். என்ன பாடுறான்? நானும் நீயும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு சேவை செஞ்சா அவன் இறந்தவங்கள கைலாயத்துக்கு அனுப்ப பாட்டு பாடி ஆனந்தப்படுறான். புரிய மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ராத்திரியில யாராவது இறந்தா விடியிற வரைக்கும் அந்த சவத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்து பக்தி பாடல்களை பஜனை கோஷ்டிகளோடு சேர்ந்து ராத்திரி முழுக்க பாடுறான். அவன் பாடுறத கேட்டா நாம யாரு, நாம எதுக்காக பூமியில வாழணும்னு எனக்கே நினைக்க தோணுது. எவ்வளவு புண்ணியம் செஞ்சவன் கண்ணப்ப. தாயே, தானம்மா, தாயே எங்க இருக்கம்மா? என் தாய் எங்க இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுங்கப்பா. என்னப்பா? அம்மா, தானம்மா, இவன் தான் எனக்கு இருக்கிற ஒரே பேரு. ஆற்று கடக்கும் போது படகு கவிழ்ந்து இவன் தண்ணில விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான், என்னோட வம்ச வாரிச. அம்மா காப்பாத்துமா, என் பேரனை எப்படியாவது காப்பாத்துமா. உன் கால விழுந்து கேக்குற மூச்சே நின்னு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? உயிர் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் பிரம்மா இல்லையே. புயல் வீசுனா என் புடவ தலைப்பால அதை என்னால தடுக்க முடியும். எரியற வெயில தடுக்கலாம், ஆனா புயலையும் கடும் வெயிலையும் வராதன்னு சொல்றதுக்கு நான் யாருப்பா? நான் யாரு? அப்படின்னா என் பேர குழந்தைய உங்களால காப்பாத்த முடியாதா? 100,000 பேருக்கு நீ வாழ்க்கை பிச்சை கொடுத்துருக்க,
இந்த குழந்தைக்கு உன்னால உயிர் பிச்சை கொடுக்க முடியாதுன்னு சொல்றியம்மா, ஓ கருளைய கொஞ்சம் காட்டுமா. உயிரை கொடுக்கறதுக்கும் இறப்ப தடுக்கறதுக்கும் எனக்கு சக்தி இல்லை. அதுக்கு நடுவில் இருக்கிற வாழ்க்கைய சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். இறப்பில்லாத வீடே இல்லை, நோய் இல்லாத வாழ்க்கையே இல்லப்பா, வாழ்க்கை இல்லை. விறகை எடுத்து அடுப்புல வச்சா அது எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதை எடுத்து நெத்தியில வச்சிட்டு சிவசிவான்னு சொல்றத விட்டுட்டு திரும்பவும் எனக்கு விறகா கொடுன்னு கேட்ட அந்த தானமா எப்படி கொடுப்பாங்க? அப்படின்னா நான் நம்பி வந்தது பொய் ஆயிடுச்சா? பொய்ய உண்மைன்னு நம்புனா அது உண்மை ஆயிடாத. கவலைய விட, நம்ம வேலை முடிஞ்சதும் நீயும் இங்க இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். கண்ணப்பா. என்னமா? கைலாசத்துக்கு இவனோட ஆத்மா நல்லபடியா போகிறதுக்காக பாடு. பாடிறேன் தாயே, நீங்க சொன்னபடியே பாடிறேன். உடலுக்கும் உயிருக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு. உயிர் உடலை விட்டுட்டு போயிட்டா அந்த உடலு உயிருக்கிட்ட என்னைய விட்டுட்டு போறியேன்னு கெஞ்சி அழுகுமா. அத நான் பாட்டா பாடுறேன், கேளுங்க. என் பாட்டை கேட்டு வருவாயா, உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே, பிஞ்சை காத்து வாழ விடுவாயா, இந்த பிஞ்சை காத்து வாழ விடுவாயா. மாயா சத்தியம் வாழுமே பொய்யானதோ இந்த பந்தம், உன்னாலேதா சத்தியம் வாழுமே பொய்யானதோ இந்த பந்தம். பாடி கேட்கிறேன் தருவாயா, பிள்ளை உயிரினை தருவாயா. என் பாட்டை கேட்டு வருவாயா, உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே, பிஞ்சை காத்து விடுவாயா, இந்த பிஞ்சை வாழ விடுவாயா. மாயா சோகராகம் இன்று முடியாதா, இந்த கூட்டத்தின் வேண்டுதல் பலிக்காதா. நீ விண்ணில் இருந்து வருவாயா, இந்த மண்ணிலே மைந்தன் உயிரை காப்பாயா. பிஞ்சு வாடி கிடப்பதை பாரு நீ, அதை கண்டு காணாததேனோ. மக்கள் கண்ணீர் வடிப்பதை பாரு, அதை கண்டும் காணாததேனோ. உனக்கு அழைப்பு விடுவது தப்பா, நீ மௌனமாவது நியாயமா? என் பாட்டை கேட்டு வருவாயா, உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே,
இந்த பிஞ்சை வாழ விடுவாயா, இந்த பிஞ்சை வாழ விடுவாயா மாயா. விதி முடிஞ்சவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, ஆனா இருக்கிறவங்க எப்பன்னு தெரியாது. போறவங்களை தடுக்கவும் முடியாது. அதோட இந்த ஆத்மாவோட வேலையும் முடிஞ்சு போயிரும். முடிஞ்சு போயிரும். வாங்க தாயி, வாங்க வந்து உட்காருங்க. உக்காருங்க தாயி. என்னமோ சொல்லிட்டு இருந்தே, அதை திரும்ப சொல்லு. உன்னோட பேச்சில் ஏதோ உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது என்னமா இருக்கு? எனக்கு தெரியாதது கடல் அளவுக்கு இருக்கு. ஆனா இப்போ நீ பேசிட்டு இருந்ததுல இந்த தானமாக்க வேண்டியது ஏராளமானது இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, விதி முடிஞ்சவங்கெல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, இருக்கிறவங்க எப்பன்னு தெரியாதுன்னு சொன்னேன். அதுதான் எனக்கு வேண்டியது. நீ சொன்ன இந்த விஷயம் எவ்வளவு அற்புதமான உண்மை. வேதங்களையும் வேதாந்தங்களையும் படிச்சு கரைச்சு குடிச்சவங்க கூட தெள்ள தெளிவா சொல்லாத இந்த அற்புதமான விஷயத்த நீ இவ்வளவு தெள்ள தெளிவா பாமரனுக்கும் புரியற மாதிரி சொல்லிட்டியே. என் மனசு இப்போ எவ்வளவு ஆனந்தத்துல இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நெஜந்தா, இறந்து போனவங்கெல்லாம் திரும்ப வரமாட்டாங்க. காலனோட கணக்குப்படி அவங்கெல்லாம் காடு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த உண்மைய நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரி. நெஜந்தா கண்ணப்பா, இந்த உண்மையை புரிய வச்ச நீ உயர்ந்த வந்தா. ஐயோ தாயி, என் வாய்க்கு வந்ததை ஏதோ நான் உளறிக்கிட்டு இருந்தேன். அப்படி சொல்லாத கண்ணப்பா. எல்லாரும் என்கிட்ட வந்து என்னென்னமோ கேட்கறாங்க, ஆனா இதுவரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. உனக்கு என்ன வேணும்? அம்மா, எனக்கு ஏதாவது குறை வச்சிருந்ததெல்லாம் நான் கேட்கறதுக்கு. எனக்கு இப்போ ஒன்று கேட்கணும்னு தோணுது. கேளுப்பா. வள்ளலா இருக்கிற உங்களோட முகத்தை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தாயி. கண்ணப்பா, கண்ணப்பா, சிவனோட கண்ணில் ரத்தம் வருதுன்னு தன்னோட கண்ணையே எடுத்து வச்சு அந்த கண்ணப்பனோட பேரை வச்சிருக்க நீ. உன்னோட ஆசையை நிறைவேற்ற மாட்டாரா அந்த சிவன்? இப்ப வேணாம் தாயி, நான் எப்ப கேட்கறனோ அப்பா. ஏன்னா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மத்த எதையும் இந்த பிரபஞ்சத்துல பார்க்க கூடாது. அதுக்கு வாக்கு கொடுப்பியா தாயி? அப்படியே ஆகட்டும். உன்னோட இந்த ஆசைய அந்த சிவன் நிறைவேற்றி வைப்பான். தானு, தேவி தானம்மா. ஓ, நீங்களா? என்ன இது புது வார்த்தை, தேவி தானம்மாங்கிறீங்க? நான் யாரோ சிவனடியார்கள்னு நினைச்சேன். சிவனடியார் மட்டும்தான் உன்னை அப்படி கூப்பிடணுமா? நானும் உன் பக்தன்தான் தாயி, எப்பவும் நான் உன் பக்தன்தான். எம்மேலையும் கொஞ்சம் கருணை காட்டு தாயி. அப்படி சொல்லாதீங்க. எம்மேல கருணை காட்டி என்னோட வாழ்வுக்கு ஆதாரமா நின்னு என்னோட எல்லா விதமான தெய்வ செயல்களுக்கும் நீங்க எனக்கு துணையா இருந்து வந்திருக்கீங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் கண்டிப்பா இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட கதை அப்படி இல்லை. என்னோட எல்லா முன்னேற்றத்திற்கும் நீங்க தான் காரணம்.
தானு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நீ மோட்சம் அடையணும்னு விரும்பினியே, அந்த மோட்சம் முதல்ல? மோட்சம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லி இருக்காங்க. அதை ஆராய நான் விரும்பல. எத்தனையோ பேர் எனக்கு இந்த மனுஷ ஜென்மமே வேண்டாம், முக்தி கொடுன்னு கேட்கறாங்க. அந்த வேண்டுதலையும் எனக்கு விருப்பம் இல்ல. நொந்து போய் கண்ணீர் விட்டுட்டு வரவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுன்னு தினமும் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் பெத்த குழந்தைங்க மட்டும் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நான் கருணையோட பார்க்கணும். எல்லாரும் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத என் ஜீவாத்மா எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களோட வேண்டுதல்கள் என்னென்னவோ அதையெல்லாம் அந்த சிவன் என் மூலமா அவங்களுக்கு நிறைவேற்றணும். என்னோடதுன்னு சொல்றதுதான் பந்தம், என்னோடது இல்லைன்னு சொல்றதுதான் மோட்சம். இதெல்லாம் சாத்தியமாகுமா தானு? எல்லாத்துக்கும் அழிவு இருக்கு, ஆனா சிவனடியார்களோட சேவைக்கு அழிவே இல்லை. இத நான் சொல்லல, பெரிய மகான்கள் சொல்லி இருக்காங்க. அந்த வாக்கு எவ்வளவு உண்மை! இந்த கடும் சத்தியத்தை வரும் சந்ததியினர் நம்புவாங்களா தானு? நீங்க கேட்ட இந்த கேள்வி இன்னைக்கு நேத்து மட்டும் இல்லைங்க, இந்த உலகம் பிறந்த நாள்ல இருந்தே இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த கடும் அறியாமைய போக்க, அஞ்ஞான இருட்ட போக்க, பரமனடியார போல இன்னும் பல ஞானிகள் சூரியன் மாதிரி இந்த உலகத்துல பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கர்ம வீரரா இருக்கணும்னு ரொம்ப எளிமையா சொன்னவங்க புண்ணிய ஆத்மாக்கள். ஆனாலும் கண்ணை மூடிக்கிட்டா எல்லாமே இருட்டா தானே இருக்கும் தானு? இந்த தேகத்தோட கண்ணை மூடினா மட்டும் நீங்க சொல்றது நிஜம், ஆனா ஞான கண்ணுக்கு இமையே கிடையாது. நீ வர வர ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமாயிட்ட. நீ இந்த அளவுக்கு சிந்தனை செஞ்சா உடம்பு ரொம்ப பலகீனமாயிடும் தானு. பலகீனங்கிற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் என் ஆசை. அப்படின்னா நீ என்ன சொல்ல வரதானு? முதல்ல நான் போகணும்னு நினைக்கிறேன், அனுமதி கொடுப்பீங்களா? அட பைத்தியம், உன் விருப்பத்துக்கு என்னைக்காவது நான் தடை சொல்லியிருக்கேனா? ஆனா இந்த 12 வருஷமா இந்த தேசமே உன்னை பாராட்டும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? இந்த சின்ன வயசுலயே நீ சுமங்கலியா போகணும்னு ஆசைப்படுறியே. பசி பட்னி இல்லாத உலகத்துக்கு போகணுங்கிறது தான் என் ஜீவ ஆத்மாவோட நீண்ட நாள் ஆசை. தானு? ஆமாங்க, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அஸ்தமன ஆகிற அந்த சூரியனே எனக்கு சொல்றாரு. இனிமே நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல, அதனாலதான் நான் இந்த நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன தனியா விட்டுட்டு நீ மட்டும்? லட்சியம் வெற்றி பெற நம்ம ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பு இருக்கு. நான் முதல்ல போறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் உங்க லட்சியம் உங்க இஷ்டம் போல நடக்கும். நான் சுமங்கலியா போறதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நந்தீஸ்வரரே, நான் வரேன். இவ்வளவு வருஷமா நீங்க எல்லாரும் எனக்கு நல்ல உறுதுணையா இருந்து அரிய சேவை செஞ்சீங்க. எனக்கு பிறகும் நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல இருந்து நிரந்தரமா அன்னதான சேவை செய்யணும், அதுதான் என்னோட ஆசை. வேண்டாமா? வேண்டான்னு சொல்லாதீங்க, இது என் ஆத்ம திருப்திக்காக.
வாங்கிக்க. எல்லாருக்கும் கூட ஈஸ்வரா தாயே, இந்த கோயிலுக்கு இனி எல்லாமே நீதான். இன்னையிலிருந்து அழகேஸ்வரன்ங்கிற பெயரோட கீர்த்தி பெற்று வாழணும். வணக்கம். ரொம்ப நாள் உங்க கிராமத்துல வச்சுக்கறாதீங்கன்னு நான் சொன்னேன், எங்க கேட்டாங்க. அது சரி, மழை வந்தா நான் என்ன செய்யறது? அது இல்லடா, என் மனசுல உள்ள வருத்தம் உங்களுக்கு எங்கடா புரிய போகுது. என் மனசுல ஏனோ நிம்மதியே இல்ல. எப்பா முதல்ல வண்டியை நிறுத்துங்க. சரி சரி, ஊர் வந்துருச்சு, இறங்கு கண்ணப்பா. ஐயா, நம்ம கண்ணப்பா வந்தாச்சு. இப்பதான் வரிய கண்ணப்பா, போகும்போது எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லக்கூடாதா? உன் அம்மா உன்னையே நினைச்சு நினைச்சு போயிட்ட. எங்க போயிருக்க போறாங்க? போனவங்க இங்க வந்துதானே ஆகணும். என்ன மன்னிச்சுக்கோங்கம்மான்னு கேட்ட போறேன். அடா செட்டு பயலு, யார் கூப்பிட்டாலும் சிவனடியா சேர்ந்துட்டா. விட்டுட்டு போய் அஞ்சு நாள் என்ன மோசம் பண்ணிட்டு நீ போயிட்டியே தாயி, எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம போயிட்டிய தாயி, போயிட்டிய. இந்த பாவிக்கு காட்சி தரக்கூடாதுன்னு போயிட்டியா? என்னால தாங்க முடியலையம்மா, தாய் இல்லாத அனாதி ஆயிட்டேனம்மா, அனாதி ஆயிட்டேனம்மா. இல்ல, நீ கொடுத்த வாக்க காப்பாத்திரிவில்லம்மா. எனக்கு காட்சி தருவேன்னு சொல்லியிருந்தில்லம்மா, நீ எனக்கு காட்சி கொடுத்து கொடுத்த வாக்க காப்பாத்திக்கோ, இல்லைன்னா உன் கூடைய என்னைய கூப்பிட்டுக்கம்மாப்பா. கண்ணப்பா, பாருப்பா, நான் தான் வந்திருக்கேன். அம்மா, தானம்மா, பிறவி பயணம் அடைஞ்சிட்டு அம்மா, பிறவி பயணம் அடைஞ்சிட்டு. இன்னிலிருந்து நீ கண் பார்வை இல்லாத கண்ணப்பா இல்ல, கண் பார்வையுள்ள கண்ணப்பா. வேண்டாம் தாயே, உன்னை பார்த்த இந்த கண்ணால இந்த பிரபஞ்சத்துல நான் வேற எதையும் பார்க்க விரும்பல. உயிர் இருக்கிற வரைக்கும் உன் பெருமையை நான் பாடிக்கிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் உன் பாதம் வந்து சேர்ந்துடுறேன். உன் பாதத்துல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும்மா. கண்ணில்லாத கண்ணப்பனுக்கு கண் பார்வையை கொடுத்து
அவனுக்கு தரிசனமும் கொடுத்து அவனுக்கு முக்தியும் கொடுத்தது இந்த தானம்மா தான். ஒவ்வொரு மகாலய அமாவாசை அன்னைக்கும் இந்த தீபங்களை எதுக்காக ஏத்துறோம்னு நீ தெரிஞ்சுகிட்டல. ஜனங்க மனசுல இருக்கிற இருளை போக்கணுங்கிறதுக்காக தன் ஆத்ம ஜோதியால இந்த உலகத்தையே ஒளிமயமாக்குறா இந்த தானம்மா. நமோ தானேஸ்வரி, நமோ ஸ்ரீகுலபூஷிதே, நமோ த்ரிகால பூஜிதே, நமோ நமஹ. ஓம் தானேஸ்வரி.